அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். கதைச்சோலையில் மதிப்பிற்குரிய அனுஷா வெங்கடேஷ் அவர்கள் எழுதிய காவிரி மைந்தன், வாசிப்பது தேவி. அத்தியாயம் 30. சோழம் சோழம். கொள்ளையர் கிராமத்திலிருந்து ஒரு மூட்டை அரிசியை திருடி வந்தாயிற்று என்ற குதூகலத்தில் இருந்தார்கள் எல்லோரும். வந்தியத்தேவனின் முகம் கூட மலர்ந்திருந்தது. 3 நாட்களாக வாழைப்பழத்தை சதா சாப்பிட்டு இருந்தாயிற்று. இது இன்னும் ஒரு வாரம் தொடர்ந்தால் என்னாலும் மரமெல்லாம் ஏற முடியும் என்று விளையாட்டாய் அவன் சொல்லி வந்தான். கொள்ளையர் கிராமத்திலிருந்து பொருட்களை திருடி வருவதில் சுந்தரம் எனும் வணிகன் கை தேர்ந்து விட்டான். அரிசி வந்தவுடன் அதில் உப்பிட்டு அதை வடிக்க மற்றவர் முற்பட்டனர். சற்று நேரத்துக்கெல்லாம் அடுப்பு ஏற்றப்பட்டு உணவு கொதிக்கும் வாசமும் குகையிலிருந்து வெளிவந்தது. உணவு தயாராகிவிட்டது என்று ஒருவன் வந்து சொன்னான். அது காதில் விழாதவர் போல் ஆழ்ந்த யோசனையில் இருந்தார் பொன்னியின் செல்வர். ஏன் கவலையா இருக்கிறீர்கள் என விசாரித்தான் வந்தியத்தேவன். இன்னும் எத்தனை நாள்தான் கள்வர்கள் போல வாழ்க்கையை நடத்துவது என்றார் பொன்னியின் செல்வர். இதற்காக சாப்பிடாமல் இருக்க போகிறீர்களா? வாருங்கள், இப்போதே சூரியன் அஸ்தமிக்கும் நேரமாக போகிறது. மற்றவர்கள் பசியில் சாப்பிட உட்கார்ந்து விட்டார்கள் என்று அவசரப்படுத்தினான். இல்லை, அவர்களெல்லாம் சாப்பிடட்டும், எனக்கு இப்போது சாப்பாடு இறங்காது என்றார் பொன்னியின் செல்வர். இந்த பிராந்தியத்தில் பிழைப்பதே புனர்ஜென்மம்தான், இதில் பட்டினி வேறா என்றான் வந்தியத்தேவன். அதற்குள் மெய்யப்பன் அவர்களை அழைக்க வந்துவிட்டான். அவர்கள் பேசியதை கேட்டுவிட்டு அவன் முகம் சுருங்கிற்று. திருடி வாழ்வதற்கு எனக்கு கூட வருத்தமாகத்தான் இருக்கிறது. ஆனால் எங்களை குற்றம் சொல்வதில் பயனில்லை அரசே. 10 பேர் ஒரு கொலைவெறி பிடித்த சேனையை என்ன செய்ய முடியும் என்றான். பொன்னியின் செல்வருடைய முகம் மலர்ந்தது. முடியும், எல்லாரும் வயிறார உண்ட பின் அங்கு வாருங்கள் என்று அவருக்கு பிடித்தமான பாறை ஒன்றை சுட்டிக்காட்டினார். சில நாட்களாக அனைவரும் அங்கு சூரியன் சாயும் காலத்தில் ஒன்று கூடுவதை வழக்கமாய் வைத்திருந்தார்கள். விளையாட்டுக்காக எல்லோரும் அதை மந்திராலோசனை கூட்டம் என்று கூட கூறுவார்கள். அந்தி மயங்கிக் கொண்டிருந்த நேரம் காலகத்து குகையின் வாசலில் திண்ணை போல ஒரு பாறை இருந்தது. காற்றில் குலுங்கிய விருட்சங்களில் இருந்து மலர்கள் உதிர்ந்து அந்த பாறையை சுற்றி இருந்தன. புஷ்ப கம்பளம் விரித்தது போல அதில் கம்பீரமாக வீற்றிருந்தார் சோழர் குல இளவரசன். கல் என்றாலும் அதுவும் அரியணைதான். இளவரசன் எதில் அமர்ந்தாலும் அதுவும் அரியணைதானே. தனக்கென நாடு கெஞ்சி கொடுத்த தங்கமும் வைரமும் பதித்த கரிகாலனின் அரியணையை வேண்டாம் என்று மறுத்துவிட்டு இப்போது இந்த பாறையில் அமர்ந்து எதிர்காலத்தை பற்றி முடிவு செய்து கொண்டிருந்தார் அருள்மொழிவர்மர். அவர் முகத்தில் கம்பீர தேஜஸ் குடிக்கொண்டிருந்தது. சுற்றிலும் அவரது மந்திரி சபை தரையில் அமர்ந்திருந்தது. இன்று ஆலோசனை பலமாக இருக்கும் போலிருந்தது. அவர் முகத்தில் பல நாட்களாக இருந்த மலர்ச்சியை இன்றைக்கு காணோம். ஆழ்ந்த யோசனையில் முகத்தில் கூட அசைவுகள் தெரியவில்லை. காற்றில் அவரது தலைமுடி மட்டும் கட்டற்று பறந்தது. சற்று நேரம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்து விட்டு அச்சோழர் பெருந்தகை தொண்டையை கனைத்துக் கொண்டு மென்மையான குரலில் பேசினார். மெய்யப்பரே, இந்த கொள்ளையரின் அட்டுழியங்களை எவ்வளவு நாள் பொறுத்துக் கொள்வது என்று முதல் கேள்வி கடையை தொடுத்தார் பொன்னியின் செல்வர். பொன்னியின் செல்வா, இங்கு நம்மால் என்ன செய்ய முடியும்? தோற்று துரும்பாய் போய் குடும்பத்தையும் நாம் பார்க்காமல் நாம் இருக்கிறோமா இல்லை மூழ்கிவிட்டோமா என்று அவர்களுக்கும் தெரியாமல் தவிக்கிறோம். நாங்களோ வரிகர்கள். எதிரணியில் இருப்பது வெறி கொண்ட வீரர்கள். விதி சதி செய்கிறது. நம்மால் என்ன செய்ய முடியும் என்று யோசிக்காமல் பதில் சொன்னான் மெய்யப்பன். விதிப்படி நடந்துவிட்டது. இனி அதை மாற்ற முடியாது என்று நாம் இருக்கக்கூடாது. நீங்கள் நினைப்பது போல அவர்கள் வீரர்கள் அல்ல. மற்றவரை பணிய வைப்பதால் அவர்கள் வீரர்களாய் இருக்க முடியாது. அவர்கள் கோழைகள். அவர்களால் தொடர்ந்து எதிர்ப்பை சகித்துக் கொள்ள முடியாது என்றார் பொன்னியின் செல்வர். கொள்ளையர் பெரும் சக்தி வாய்ந்தவர்கள் என்று அகதிகள் கூறியதை அடிக்கடி கேட்டிருந்தார் பொன்னியின் செல்வர். அவர்கள் கூறியதில் எவ்வளவு உண்மை எவ்வளவு கற்பனை என்று அருள்மொழிவர்மரால் நிச்சயித்து சொல்ல முடிந்தது. பயம் என்பது கற்பனை எனும் ஓவியனின் தூரிகை என்று அவருக்கு நன்கு தெரியும். கப்பலை சூழ்ந்து கொண்டவுடனே ஒரே மூர்க்கமாய் அதை தாக்கி கைப்பற்ற எத்தனைப்பார்கள் கொள்ளையர்கள். எதிரணியில் யாருக்கும் திருப்பி தாக்கும் மனோதைரியம் இல்லை என அவர்களுக்கு தெரியும். இவர்களை கண்டே பயணிகள் பயப்படுவார்கள். அதுதான் மற்றவர்களை அவர்கள் துச்சமாக கருத காரணம். அவர்கள் காற்றில் வீசும் வாளை கண்டு பீதி கொண்டு மற்றவர்கள் அலறுவார்கள். இதனால் இவர்கள் தாங்கள் வீரர்கள் என்று நினைத்து விட்டனர்.
அது அப்படியில்லை, உண்மையில் இவர்கள் தொடைநடுங்கி பயல்கள் என்றார். அவர் மேலும் தொடர்ந்தார், அவர்களை நிச்சயம் தோற்கடித்து விடலாம். இந்த யுத்தத்திலே நாம் ஜெயம் பெற்றோமானால் அதனுடைய பெருமை முழுவதும் கடவுளுக்கே. ஜெயம் என்பது உயிருடன் தப்பிப்பது மட்டுமல்ல, இந்த தீவில் கொள்ளையர்களின் கூட்டத்தை அடக்கிவிட வேண்டும். இவர்களை எதிர்க்க நமக்கு முடியும். மடிந்தாலும் அவனுக்கு ஒரு வலியை உண்டு பண்ணிய பின் மடிவோம். இந்த முயற்சியை நாம் செய்யவில்லை என்றால் அது பலருடைய வாழ்க்கையை பாதிக்கும் என்றார். நான் இந்த தீவில் வீண் பொழுது போக்க விரும்பவில்லை. நீ என்ன காரியத்துக்காக வந்தாய் என்று என் உள் மனம் அடிக்கடி கேட்கிறது. கொள்ளையரை தரிசனம் செய்து புண்ணியம் கட்டிக்கொண்டு போவதற்காக வந்தேனா? கொலைக்கு கொலை, பழிக்கு பழி வாங்குவதற்காக வந்தேன். சோழர் பிரஜைகளை துன்புறுத்தி நடந்து கொண்டால் சோழனின் தண்டிக்கும் கை நீளமானது என அவனுக்கு தெரிய வேண்டும். அதுவரை மெதுவாக பேசிய பொன்னியின் செல்வரின் குரல் கொள்ளையரின் அட்டூழியங்களை பற்றி பேசும்போது சிம்ம கர்ஜனையைப் போல் மாறியது. இனி சும்மா இருப்பதில் பயனில்லை, இனிமேல் செய்ய வேண்டியதென்ன என்பதை பற்றி இன்றே யோசித்து விட வேண்டும். இவ்விதம் பொன்னியின் செல்வர் வெறி கொண்டவர் போல் பேசிக்கொண்டே போனார். வந்தியத்தேவனும் பொறுத்து பொறுத்து பார்த்தான். கடைசியில் குறுக்கிட்டு, என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர் என்று கேட்டான். அந்த கிராமத்தை அழிக்க வேண்டும், கப்பல்களை அழிக்க வேண்டும் என்றார் பொன்னியின் செல்வர். வந்தியத்தேவன் குறுக்கிட்டு, சோழர் குல கோமகனே, கருணை கூர்ந்து மன்னிக்க வேண்டும். நான் குறுக்கே பேசாமல் இருக்கலாகாது. நாம் இருப்பது 10 பேர்தான் என்று இளவரசருக்கு நினைவூட்ட ஆசைப்படுகிறேன். நாம் 10 பேர், அவர்களோ 500 பேர். எப்பேற்பட்ட பகீரத பிரயத்தனம் செய்கிறோம்? சரியான கேள்வி, தக்க சமயத்தில் கேட்டீர்கள். இதை தெளிவுபடுத்தும் கடமையும் எனக்குண்டு. அதற்கு தான் ஏற்கனவே யோசித்து வைத்திருந்த பதிலை கூறினார் பொன்னியின் செல்வர். ஆள் பலம் தானா பெரியது? ஆயுத பலம் தானா முக்கியம்? புத்தி பலம் அதை விட பெரியது. துரதிருஷ்டவசமாக நம்மிடம் ஆள் பலம் இல்லை, ஆனால் ஆண்டவன் கொடுத்த பலம் இருக்கிறது. நான் அறிவை சொன்னேன். நாம் எல்லாம் அப்படி ஒன்றும் நிராதரவான பிராணிகள் அல்ல, நிராயுத பாணிகளும் அல்ல. திடீரென எதிர்பாராத போது தாக்கினால் அவன் உரையிலிருந்து வாளை கூட உருவ முடியாது. ஆழ்பலம் குறைந்த சைனியங்கள் இயற்கையையும் உதவிக்கு அழைக்க வேண்டும் என்று யுத்த சாஸ்திரங்கள் கூறவில்லையா என்றார். வந்தியத்தேவனுக்கு புரியவில்லை, ஏன் திடீரென பொன்னியின் செல்வரை புத்தி இல்லாமல் பிடிவாதம் பிடித்து யுத்தத்துக்கு ஆயத்தம் செய்ய வேண்டும்? அதற்கு பதிலாக ஒரு கப்பலை திருடே தப்பித்து விடலாமே. அவனது யோசனையை முன்வைத்தான் அருள்மொழிவர்மர். அதை முன்பே யோசித்து விட்டார். நம்மால் மீண்டும் ஒரு சமுத்திர பிரவேசம் முடியுமா? நாம் 10 பேர் நலித்து போயிருக்கிறோம். நம்மால் காற்று வந்தவுடன் ஒரு பாயை விரித்து கம்பத்தில் கட்ட முடியுமா? வந்தியத்தேவன் மீண்டும் எழுந்தான். சோழ இளவரசர் ஒருவர் எனக்கு அடிக்கடி சொல்வதை இந்த மந்திரி சபையில் சொல்ல விருப்பப்படுகிறேன் என்றான் வல்லவராயன். நான் என்றாவது சொன்னதை வைத்தே தன்னை மடக்க நினைக்கிறான் இவன் என புன்னகை பூத்தார் இளவரசர். முரட்டு துணிச்சல் கொடுக்கும் படபடப்புக்கு பதிலாக தெளிந்த அறிவும் வேண்டும் என்று அவர் அடிக்கடி சொல்வார் என்றான் வந்தியத்தேவன். பொன்னியின் செல்வர் சிரித்தார். நம் நாட்டில் வேலும் வாழும் ஏந்தி எத்தனையோ போர்க்களங்களில் போர் செய்து விழுப்புண் பெற்றவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வேத மந்திரமாக வைத்திருந்தது எந்த முகாந்தரத்தினாலும் நம் விடுதலை வேட்கையை தவறவிடக் கூடாது என்பதால் அல்லவா? ஆனால் நாம் இப்போது எதற்காக பொறுமை காக்கிறோம்? வீட்டில் பெண்டிரும் குழந்தைகளும் இருக்கிறார்கள் என்றுதானே? வீட்டை பற்றி நினைத்து போரிடுபவன் வீரனாக இருக்க முடியுமா? இல் வாழ்க்கையில் ஈடுபட்ட பின் நம் வீரம் மடிய வேண்டுமா? வீர மரணத்துக்கு ஆயத்தமாக இருக்கும் போது யமனுக்கு நாம் ஏன் பயப்பட வேண்டும்? இந்த யுத்தத்தை நாம் நடத்தாவிட்டால் என்றாவது கப்பல் வரும் என்று காத்திருந்து விட்டு போனால் அது என்றைக்கும் நமது அவமானத்துக்கு சின்னங்களாக விளங்கும் என்றார். வீர மரணம் வந்தால் கூட பரவாயில்லை, அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. அதற்காக நம் விலை மதிப்பற்ற உயிரை தூக்கியா எறிய வேண்டும் என்றான் வந்தியத்தேவன். தூக்கி எறியவில்லை, நம் பகைவர்களை வேரோடு அழிக்க முடியாவிட்டாலும் பலவீனப்படுத்த வேண்டும். நமக்கு பின் வந்து போராடும் சோழ வீரர்களுக்கு இவர்களை வேரோடு பிடுங்கி எறிய அது உதவியா இருக்கும் அல்லவா என்றார். ஆனால் அவருடைய வார்த்தைகள் வந்தியத்தேவனுக்கு சிறிதும் உற்சாகம் அளித்ததாக தெரியவில்லை. அப்படி நாம் போரிட்டு மாண்டால் உலகத்துக்கு உண்மை தெரியாமலே போய்விடுமே என்று கூறினான். வந்தியத்தேவனுக்கு இதில் மனம் இல்லை என்று தெளிவாக தெரிந்தது. இன்னொரு ஜென்மம் எடுத்தால்
பொன்னியின் செல்வருடன் அருகில் வாழும் பாக்கியம் வேண்டும் என்று வேண்டிய காலம் உண்டு. வெகு சீக்கிரத்தில் அடுத்த ஜென்மம் எடுக்க வைத்து விடுவார் போல் இருக்கிறதே என்று நினைத்துக் கொண்டார். பொன்னியின் செல்வர் விடுவதாக இல்லை. வல்லவராயரே, உமது மனசாட்சிக்கு விண்ணப்பம் ஒன்று செய்து கொள்ள விரும்புகிறேன். நம் குலத்து முன்னோர்கள் அனைவரும் போர்க்களத்தில் புறம் முதுகிடாத வீரர்கள் என்று புகழ் பெற்றது போலவே ஒளிந்திருந்து நல்ல காலம் வருமெனவும் காத்திருக்கவில்லை. சோழ சாம்ராஜ்யத்தில் யுத்தம் என்று நடந்து வெகு காலம் ஆகிவிட்டது. இனி அங்கு இருந்தால் நம் வேலும் வாழும் துருப்பிடித்துவிடும் என்றுதானே கிளம்பி வந்தோம். வந்தியத்தேவன் குறுக்கிட்டு, இப்போது என்ன குடிமுழுகி விட்டது? எதற்காக அவசரம் கொள்கிறீர்கள்? நாம் ஏதாவது சோழர் கப்பல் இங்கு வந்த பின் இதை செய்யலாமே என்றார். பொன்னியின் செல்வர் திடீரென அவசரம் காட்டுவது ஏன் என அவன் கண்டுபிடிக்காமல் விடுவதா இல்லை. பொன்னியின் செல்வர் கூறினார், தெய்வ சித்தத்தினால் உயிர் தப்பினோம். இதிலெல்லாம் ஒரு படிப்பினை நமக்கு இருக்கிறது. இங்கு நலமாய் வந்தோம். பின் நாமும் மாமனார் வீட்டிலேயே மாப்பிள்ளை என்பது போல ஐக்கியமாகிவிட்டோம். கொள்ளையரின் கடும் சோதனைக்கு ஆளாக இருக்கும் வணிக மக்களுக்கு நிவாரணம் அளிக்க வேண்டாமா? பிறவி எடுத்ததற்கு யாருக்கேனும் ஏதாவது உதவி செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் போது இந்த அற்ப உயிரை தக்க வைத்துக் கொள்வதில் என்ன பயன்? மெய்யப்பன் பதறி போனான். ஐயனே, உமது நாவில் இப்படி துருவாக்கு சொல்லி வைக்காதே. தப்பி தவறி பழித்து வைக்கப் போகிறது என்றார். வீட்டில் நாம் வந்து விடுவோம் என்று நிச்சயமாக எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் எதிர்பார்த்தது வீண் போகாது என்று பொன்னியின் செல்வர் ஆறுதல் வார்த்தை சொன்னார். பொன்னியின் செல்வருடைய பேச்சு திறமையை பற்றியோ கேட்க வேண்டியதில்லை. போர் முனையில் அவர் பேசியதை கேட்டு சிரித்துக் கொண்டே யமதர்மனை சந்திக்க சென்றவர் பலர். பொன்னியின் செல்வர் இரண்டு வார்த்தை யாரிடம் பேசிவிட்டால் போதும், அவர்கள் மனம் இழகிவிடும். அதிலும் இப்போது அவர் பேசியது போர் முனையில் பேசப்படும் வசனங்கள். என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் என்றார்கள் வணிகர்கள். கணக்கெழுதும் வணிகர்கள் வாழைந்து துடிக்கிறார்கள். அது பொன்னியின் செல்வருடைய திறமை. வணிகர் எல்லோரும் மிக்க உணர்ச்சியோடு இருக்க மெய்யப்பன் உருக்கத்தோடு தழுதழுத்த குரலில், ஐயனே, தாங்கள் எங்கள் அன்புக்குரிய ராஜ குடும்பத்தைச் சேர்ந்தவர். எங்கள் உடல் பொருள் ஆவிக்கு உரிமையுடைய அரசர். எப்பேற்பட்ட கட்டளையை இட்டாலும் செய்து முடிப்போம். உமக்கு முன் செத்து மடிவோம். வணிகருக்காக நடத்தப்படும் போராட்டம், இதில் எங்கள் பங்கேற்பு இருக்க வேண்டும் என்றான் அழுத்தம் திருத்தமாக. அரசருக்கரசே, தங்கள் அருகில் உயிர் துறக்கும்படி நேர்ந்தார் அதை நாங்கள் பெரும் பாக்கியமாக கருதுவோம். அவர்களிடம் பொன்னியின் செல்வர் காட்டிய பிரியத்தையும் அனுதாபத்தையும் பார்க்க பார்க்க அவர்கள் எல்லோரும் அடிமைகளைப் போனார்கள் என்பது தெளிவாய் தெரிந்தது. தன் கையை பிடித்துக் கொண்டு யமலோகத்துக்கு நடந்து செல்வோம் என்று அவர் கூறியிருந்தாலும் மறு வார்த்தை பேசாமல் சென்றிருப்பார்கள். இதில் வேறுபடக்கூடிய ஒரே ஒருவன் வந்தியத்தேவன் தான். முகத்தை கடுகடுவென்று வைத்துக் கொண்டிருந்தான் வந்தியத்தேவன். அவன் சண்டைக்கு சளைத்தவன் அல்ல. உண்மையில் அவன் பயப்படவில்லை. அவனுக்கு பயம் என்றால் வீசைக்கு என்ன விலை என்று கேட்கும் குணம் உண்டு. அவனை ஸ்தம்பிக்க செய்தது ஒன்றுதான். பொன்னியின் செல்வர் ஏன் திடீரென இதை தொடங்குகிறார் என்பதன் விவரம் இன்னதென்று தெரியவில்லை. அவரது யோசனை இன்னதென்று அவனாலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவன் என்ன முடிவெடுக்கப் போகிறான் என்று காத்திருக்கையில் சுற்று வட்டாரமே அமைதியானது. பொன்னியின் செல்வர் நேராக அவன் கண்கள் வழியாக மனதுக்குள் புகும் பார்வை ஒன்றை செலுத்தினார். பறந்து விரிந்த சோழ சாம்ராஜ்யத்தில் பலரைப் போல பொன்னியின் செல்வரை தெய்வமாக எண்ணியவரில் இவனும் ஒருவன். அந்த பாறையின் மீது அமர்ந்திருப்பவர் கணக்கிட முடியாத அளவுக்கு உயர்ந்தவர். அவரிடம் காட்டும் நேசம் கடைசி துளி உதிரம் உள்ளவரை இருக்கும் இவனுக்கு. இப்போது சரித்திரத்தில் என்னுடன் இடம்பெறப் போகிறாயா இல்லையா என்று பார்வையார் கேளாமல் கேட்கிறார் அவர். இது அவனுக்கு ஒரு தேர்வு. என்னுடன் சரித்திரத்தின் ஏடுகளில் வர தயாரா, அதற்கு நீ தகுந்தவனா என்று மறைமுகமாக கேட்கிறார். முதலில் அவனுக்கு அதிர்ச்சிதான். ஆனால் தன்மான உணர்ச்சி அதிகம் உள்ளவனான வந்தியத்தேவன் இதில் தன்னுடைய சந்தேகங்களை பகிரப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை. இத்தனை நேரம் பொறுமையுடன் இருந்த வந்தியத்தேவன் இப்போது குறுக்கிட்டு, வெற்றி அல்லது வீர மரணம்தான் நமது குல தர்மம். நானும் ஒப்புக்கொள்கிறேன் என்றவுடன் சுற்றி இருந்தவர்கள் கரகோஷம் எழுப்பினார்கள். ஐயா, தாங்கள் இப்போது சொன்னது மனப்பூர்வமாக கூறிய வார்த்தையா என்று பொன்னியின் செல்வர் கேட்க, சத்தியமாக என் மனதில் இருப்பதையே சொன்னேன் என்றான் வந்தியத்தேவன். அப்படியானால் என்னை பூரணமாக நம்புவீர்களா?
நீர் சொல்வதையே செய்ய சித்தமாயிருக்கிறேன். ரொம்ப நல்லது. நாளையிலிருந்து நாம் நமது தாக்குதலுக்காக ஆயத்தமாகிறோம். கடைசியாக அனைவரும் இணங்கிவிட்டார்கள் என்று அறிந்த பின் பொன்னியின் செல்வர், பல ஆண்டுகளுக்கு இந்த பிரதேசங்களில் சோழர்கள் ராஜ்யத்தின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டுள்ளனர். நீரோ நிலமோ, இங்கு நடப்பது நியாயமாக இருக்க வேண்டும். இங்கு பாதிக்கப்படுபவர்கள் சோழ பிரதேச பிரஜைகளாக இருந்தால் அதற்கு நியாயம் கேட்கும் பொறுப்பு அரசனுக்கே. இந்த தீவில் இதுவரை யுத்தம் என்பதே நடக்கவில்லை. இப்போதுதான் முதன் முதலாக யுத்தம் வந்திருக்கிறது. இதை நடத்துவதற்கு மந்திரி மண்டலத்தாரின் அனுமதி கோரப் போகிறேன். அதற்கு நீங்கள் எல்லோரும் அனுமதி கொடுக்க வேண்டும். நமக்கு ஆள்பலம் இல்லை. பெரும் பிரயத்தனத்தின் பேரில்தான் இதை செய்ய வேண்டும். ஆனால் நமக்கு தர்ம தேவதையும் அமராவதி நகர் வாழும் அனைத்து கடவுள்களும் ஆதரவு தெரிவிப்பார்கள். இந்த யுத்தத்தில் வெற்றியோ தோல்வியோ எது நேர்ந்தாலும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார் பொன்னியின் செல்வர். அதற்கு பதிலாக சோழர் படையின் கோஷமான சோழம் சோழம் என்று அனைவரும் குரல் எழுப்பினார்கள். அடுத்த வாரம் வரும் விஜயதசமி அன்று யுத்தத்துக்கு புறப்படுகிறோம். அன்று காலையில் ஆயுத பூஜை நடத்திவிட்டு வேலையை தொடங்குகிறோம் என்றார். இவருக்கு ஆயுத பூஜை வருகிறது என்று எப்படி தெரியும் என்று யோசித்த வந்தியத்தேவனுக்கு பொன்னியின் செல்வர் தினமும் கரிப்படிந்த குகைச்சுவரில் ஒரு கோடு கழிப்பது ஞாபகம் வந்தது. இன்றிரவு அராஜகத்தை எதிர்த்து நம் போராட்டம் ஆரம்பமாக போகிறது. இந்த தீவில் பெரிய சண்டை மூழப் போகிறது. இந்த கொள்ளையர்கள் நம்முடன் சண்டையிட்டு மடிய போகிறார்கள் என்றார். அத்துடன் மந்திராலோசனை சபை கலைந்தது. இரண்டு நண்பர்களும் மட்டும் அருகருகே இருந்தார்கள். சற்று நேர அமைதிக்கு பின், இந்த சோழ நாட்டிலேயே வீரம் மட்டுமல்ல மதிநுட்பம் அதிகம் உள்ளவரும் நீர்தான். உம்மை போல பிரம்ம சுஷ்டியில் காண்பது அபூர்வம் என்று வந்தியத்தேவனை புகழ்ந்தார் பொன்னியின் செல்வர். சோழியின் குடுமையும் சும்மா ஆடாது, சோழனின் நாவும் அதுபோலத்தான் என்று நினைத்த வந்தியத்தேவன் குறுக்கிட்டு, எல்லாம் சரிதான், ஏன் இவ்வளவு அவசரம் என்றுதான் எனக்கு பிடிபடவில்லை என்றான். என் வாழ்வில் தவறவிட்ட சந்தர்ப்பமாக இது ஆவதை நான் விரும்பவில்லை என்று அவர் கூற அவன் அதை நம்பியதாக தெரியவில்லை. மனதுக்குள் பொன்னியின் செல்வர் புலம்பினார். ஐயோ, என் ஆறு நண்பரே, உம்மிடம் உண்மையை சொல்ல முடிந்திருந்தால் சொல்லியிருக்க மாட்டேனா? கனவில் வந்த பெண் ஒருத்தி என்னை பைத்தியமாக ஆக்கியே தீருவேன் என்கிறாள். என் மனமே இழகிவிடும் என்று பயந்துதான் இந்த போருக்கு ஆயத்தமானேன். இனி காலம் கடத்தினால் மீண்டும் ஒரு தடவை அத்தகைய முயற்சி என்னால் செய்ய முடியாது. நாம் இங்கே தாமதிக்க தாமதிக்க என் புத்தி தடுமாறி போய்விடும். நாம் கோழைகளாக பயந்து வாழ்ந்தோம் என்ற பழிச்சொல் பரவி ஊர் சிரிக்கக்கூடாது என்று மனசுக்குள் நினைத்துக் கொண்டார். அவனிடம் பதில் ஒன்று வராத நிலையில் வந்தியத்தேவன் மேலும் குழம்பினான். அத்தியாயம் 31. மந்திராலோசனை. பல விஷயங்கள் சோழரின் மந்திராலோசனை சபையில் விவாதிக்கப்பட்டன. இந்த கூட்டத்தில் அதிகம் பேசியவர் பொன்னியின் செல்வர்தான். நெடுநேரம் அவர் பேச மற்றவர் கேட்டபடி அமர்ந்திருந்தனர். மகுடி முன் சர்ப்பம் போலவும் அசைவற்ற சிற்பங்கள் போலவும் அவரது வார்த்தைகளை விளங்கிக் கொண்டிருந்தனர். அருள்மொழிவர்மர் தனது யுத்த திட்டத்தை மற்றவரிடம் விளக்கினார். ஆழ்பலம் இல்லை என்பதால் நமது வேட்கை தடைபட வேண்டியதில்லை என்று வலியுறுத்தி பேசினார். என் அருமை நண்பர்களே, நான் இங்கு வந்ததிலிருந்து என்னிடம் நீங்கள் காட்டும் அன்பை கண்டு ஒரு பக்கம் பெருமையா இருக்கிறது, இன்னொரு பக்கம் எனக்கு அழுகை வருகிறது. உங்களுக்காக எதுவும் செய்ய இயலவில்லையே என்று என் மனது இரத்த கண்ணீர் வடிக்கிறது. ஆனால் ஒன்று மட்டும் நினைவில் கொள்ளுங்கள், இன்னும் 1000 ஆண்டுகள் உங்கள் சந்ததியர் இந்த கடலில் உலவப் போகிறார்கள். அவர்களுக்கு தேவைப்படும் தைரியத்தை கொடுக்கவே நாம் போராடப் போகிறோம் என்றார். கடல் கொள்ளையர் சமுத்திரத்தில் முளைத்த ஒரு கொடும் வியாதி போல இருக்கிறார்கள். இப்போது வலுவடைந்த நிலையில் உடலெங்கும் பரவி தொந்தரவு கொடுக்கிறார்கள். கடல் அன்னை விரைவில் இந்த கொடும் நோய் நீங்கி குணமடைய வேண்டும் என்பதற்காக அல்லவா இவ்வளவு கஷ்டப்படுகிறோம் என்றார். இளவரசர் ஆவேசமாக பேசினார். கேட்பவருக்கு வீரம் வரவழைக்கும்படி பேசினார். வீர பேச்சுக்கள் எல்லாம் முடிந்த பின்பு எப்படி இதை சாதிக்கப் போகிறோம் என்று அவர்களெல்லாம் பிரமித்து நிற்கும் போது அவரது நோக்கத்தையும் அதை அடைய வழிகளையும் விளக்கினார். என்னென்ன இடையூறுகள் நேர்ந்தாலும் அவ்வளவையும் சமாளித்து எடுத்த காரியத்தை சாதிக்க வேண்டும். முதலில் என்னென்ன ஆயுதங்கள் உள்ளன என்று நான் பார்க்க வேண்டுமே என்றார். வணிகர்கள் சேகரித்து வைத்திருந்த ஆயுதங்களை கண்டு அவரே பிரமித்து போனார். தற்காப்புக்கு தேவைப்படும் என்று
கொள்ளையர் கிராமத்தில் கேட்பாரற்று கிடந்தவற்றை எடுத்து வந்து வைத்திருந்தார்கள். 7-8 வாள்கள், 20 ஈட்டி முனைகள் மற்றும் சில காப்பு கேடயங்களும் இருந்தன. ஓரிரு வில் அம்புகளும் இருந்தன. முதலில் அவற்றை சுத்தம் செய்யும்படி கட்டளையிட்டார். அவற்றின் மீது படிந்திருந்த துருவை அகற்றவே ஒரு நாள் பிடித்தது. எல்லோருமாக தேய்த்ததில் அவை மாலை வெயிலில் ஜொலித்தன. அவற்றில் ஒரு வாளை தமக்கென தேர்ந்தெடுத்தார் பொன்னியின் செல்வர். அதை காற்றில் இப்படியும் அப்படியுமாய் வீசிய போது காற்றில் பலவித சப்தங்களை அது செய்தது. அது பூரணமாக பிடித்து போகவே அதை ஒரு முத்தம் கொடுத்து ஏற்றுக்கொண்டார். வந்தியத்தேவனுக்கு எப்போதும் பிடித்த ஆயுதம் ஈட்டிதான். இருந்த 10 ஈட்டிகளுக்கும் நல்ல மூங்கில் கம்புகளை காட்டில் சென்று தேடி இணைத்துக் கொண்டார். அடுத்த நாள் காலையில் ஆயுத பயிற்சி நடந்தது. அப்போதுதான் இரு வீரர்களுக்கும் தெரிந்தது, அவர்களை தவிர இங்கு யாரும் ஒரு போரை கூட பார்த்ததில்லை என்று. மலைத்து போனான் வந்தியத்தேவன். வணிகர்களுக்கே மனதுக்குள் கஷ்டமாக இருந்தது. கலங்காது இருந்தவர் பொன்னியின் செல்வர் மட்டும்தான். கவலைப்படாதீர்கள், இன்னும் 4-5 நாட்கள் உள்ளன. அதற்குள் நல்ல பயிற்சி செய்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்றார் ஆறுதலாக. இப்படி பல முறை நீரும் எம்முடன் தோளுக்கு தோள் நின்று போராட வேண்டும் என்று பொன்னியின் செல்வர் நினைவுபடுத்திய போது மெய்யப்பன் அவர் முன்னே வந்து நின்றான். தொங்கி போயிருந்த முகத்துடன், ஐயனே, உம்மையும் எம்மையும் ஒப்பிடுகிறீரே. மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் உண்டு என்பது குழந்தைக்கு கூட தெரிய வரும் என்றார். நாங்களும் உங்களைப் போலத்தான் இந்த தீவில் அகப்பட்டுக் கொண்டிருந்தோம். பல ஆண்டுகளாக இருக்கிறோம். ஆனால் என்ன பயன்? குடும்பத்தை மறுபடி எப்போது பார்க்கப் போகிறோம் என்று ஓயாமல் சிந்தித்துக் கொண்டிருந்தோம். உம்மை போல போருக்கு ஆயத்தமாக வேண்டும் என்று ஒரு நாளாவது நினைத்திருப்போமா? சரித்திர பிரசித்தி பெற்ற குடும்பத்தில் வந்தவர் நீங்கள். நாங்களோ முன்பின் போரை அறியாதவர்கள் என்று பேசி முடிக்கும் போது அழுது விடுவான் போல இருந்தது. அதற்கு பொன்னியின் செல்வர், போர் பற்றி என்ன தெரிய வேண்டும்? இங்கு இருக்கிறாரே வந்தியத்தேவர், இவர் கூட ஒரு முகமாக போர்க்கலையை பற்றி பாடம் கேட்டதுண்டா? வந்தியத்தேவருக்கு நிகரானவர் தொண்டை மண்டலத்தில் உள்ள வீரர்களில் எவரும் இல்லை. ஏன், சோழ சாம்ராஜ்யத்தில் பெரும் மாறுதல்களை தனியொரு மனிதர் செய்தார் என்றால் அது இவராகத்தான் இருக்க முடியும். போர்க்கலை என்பது தற்காப்பு எண்ணம் வந்தவுடன் இயற்கையாக வந்துவிடும். நியாயம் நம் பக்கம் உள்ளது. பகவான் கிருபை செய்தால் அடுத்த நிமிடம் வெற்றி இங்கேயே வந்துவிடுகிறது என்றார். போர் பயிற்சி தொடங்கியது. வாளை தொட்டு அறியாதவர்களுக்கு அதில் பயிற்சி கொடுப்பது வந்தியத்தேவருக்கு புதியதாக இருந்தது. ஓரிரு நாட்கள் போர் பயிற்சி நடந்த பின் போர் திட்டத்தை விளக்கினார் பொன்னியின் செல்வர். முதலிலே கொள்ளையர் கோட்டையை தாக்குவதா அல்லது அவர்களின் பெரும் பக்க பலமான கப்பற்படையை தாக்குவதா என்ற விஷயம் விவாதிக்கப்பட்டது. எல்லோருமாய் சென்று ஒவ்வொரு இலக்கையும் அழிக்கலாமே என்று வந்தியத்தேவன் சொன்னான். அதை நிராகரித்தார் பொன்னியின் செல்வர். நாம் தாக்க வேண்டியவை கப்பல்களையும் அந்த கிராமத்தையும். இரு குழுக்களாக பிரிந்து செல்ல வேண்டும். ஒரே நேரத்தில் இரண்டையும் செயல்படுத்த வேண்டும். இதற்கு நான் இரு வேறு வகை போர் முறையை உபயோகிக்கப் போகிறேன். துறைமுகத்தை ஒரு பிரிவு தாக்க வேண்டும். அனைத்து கப்பல்களையும் தீர்க்க இரையாக்க வேண்டும். இனி அவற்றில் ஒன்று கூட கடலுக்குள் பிரவேசிக்க கூடாது. இனி என்றுமே நமது சோழ நாட்டு வணிகர்களை தொந்தரவு செய்யக்கூடாது. அந்த வேலையை நானே முன்னின்று படையின் ஒரு பிரிவுக்கு தலைமை தாங்கி நடத்தப் போகிறேன். நான் எப்படி துறைமுகத்தை தாக்கப் போகிறேன் என்று இப்போதே சொல்லிவிடுகிறேன். கப்பல்களில் எரியக்கூடிய பொருட்கள் வெகுவாக இருக்கின்றன. துறைமுகத்தை அணுகி இருக்கும் காவலை வெட்டி சாய்த்துவிட்டு ஏதேனும் 2 கப்பல்களின் மேல் ஏறி அங்கு அக்னி பகவானை பிரயோகம் செய்யப் போகிறேன். அதற்கு முன் என்னுடன் வருபவர்கள் கப்பல்களின் நங்கூரத்தை கழற்றிவிட வேண்டும். பின் கரையிலிருந்து தீப்பந்தங்களை கப்பல்களின் மீது எரிய வேண்டும். காற்றில் நெருப்பு ஒவ்வொரு கப்பலை பரவி மரத்தால் செய்யப்பட்ட பொருட்கள் அனைத்தையும் சாம்பலாய் ஆக்கிவிடும். நானும் 7 பேரும் சென்று படகுகளை தாக்குவோம். அதே சமயத்தில் வல்லவராயர் தலைமையில் 5 பேர் கிராமத்தை தாக்க வேண்டும் என்றார். வந்தியத்தேவனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. கிராமத்தை எப்படி அழிப்பது? அதையும் தீக்கு இரையாக்க வேண்டுமா என்றார். இல்லை இல்லை, அக்னி பகவானை பிரயோகித்தால் அவர்கள் உடைமைகளை பெருமளவில் சேதப்படுத்தி விடலாம். ஆனால் நாம் உயிர் சேதம் செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. ஏனென்றால் அடிமைகள் பலர் அங்கு இருக்கிறார்கள். அவர்கள் தப்பி வர ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும். அப்படி இருக்கையில் கொள்ளையரும் உயிர் தப்பி விடுவார்கள். அதனால் தப்பிய பின் நாளை அவர்களெல்லாம் மத்த கஜங்கள் போல கோபம் கொண்டு நம்மை தேடி வருவார்கள். இந்த தியாகத்தை நாம் அந்த அடிமைகளுக்காக செய்துதான் ஆக வேண்டும் என்றார்.
வந்தியத்தேவனுக்கு புரியவில்லை. 500 பேர் வாழும் கிராமத்தை அழிப்பது சுலபம் அல்லவே, தீயினால் செய்யலாம், ஆனால் கூடாது என்கிறார். எப்படி இதை சாதிக்கப் போகிறேன் என்று குழம்பினார். சபை கலையும் முன் இன்னும் 2 நாட்களுக்குள் வல்லவராயர் தன் யுத்த திட்டத்தை தன் குழுவினரிடம் விளக்க வேண்டும் என்றார் பொன்னியின் செல்வர். அன்று வந்தியத்தேவன் தனக்கு தூக்கம் இல்லை என்று முடிவு செய்து கொண்டான். ஆரம்பத்தில் பொன்னியின் செல்வரது பேச்சு வந்தியத்தேவனுக்கு வேப்பங்காயாக இருந்தது. சுலபமான காரியத்தை தனக்கென வைத்துக் கொண்டு இவனை மாட்டி விடுகிறாரோ, அப்படி இருக்குமோ என்ற யோசனை உண்டாயிற்று. இல்லை இல்லை, 2 காரணங்களினால் அப்படி இருக்க முடியாது என்று அவனது உள் மனது சொன்னது. கடினமான வேலையையே பொன்னின் செல்வர் எப்போதும் சாதிக்க துடிப்பார். 2 காரியங்களில் எதில் ஆபத்து குறைவோ அதைத்தான் தன்னிடம் தள்ளிவிட்டிருப்பார். அப்படி என்றால் கிராமத்தை அழிப்பதுதான் சுலபமான காரியமோ? இன்னும் யோசனையே செய்யவில்லை. அதற்குள் எப்படி பொன்னியின் செல்வருக்கு ஆபத்தின் அளவு பற்றி தெரியும்? அப்படி என்றால் அதற்கும் திட்டம் தீட்டிவிட்டாரோ? தானே வழியை கண்டுபிடிக்க வேண்டும் என விட்டுவிட்டாரோ? 5 பேர்களின் உதவி கொண்டு ஒரு கிராமத்தையே அழிக்க வேண்டும். அதை சாதிக்க முடிந்த ஒரே வழி இரவோடு இரவாக சென்று ஒரு 10-15 இடங்களில் தீயை பற்ற வைப்பதுதான். ஆனால் அதற்கும் தடை விதித்து விட்டார். இப்போது என்ன செய்வது? வந்தியத்தேவனுக்கு மனம் கசந்து போயிருந்தது. கொஞ்ச காலமாக கடற்கரை வெண்மணலில் போய் இரவெல்லாம் கப்பல் வருகிறதா என்று கடலை பார்த்துக் கொண்டிருப்பதே அவனுக்கு வழக்கமாய் போயிருந்தது. ஆனால் அவன் அன்றிரவு சென்றது ஏரிக்கரைக்கு. அங்கிருந்துதான் கொள்ளையர் கிராமம் நன்றாக தெரிந்தது. அந்த கிராமத்தை பார்த்தபடி இருந்தால் ஏதாவது யோசனை தன்னை தேடி வருமா என்று காத்திருந்தான். அன்றிரவு மட்டுமல்ல, மறுநாளும் கூட வந்தியத்தேவன் அவ்விடத்திலேயே இருந்து யோசனை செய்தான். இரவு முழுவதும் ஒரு கண நேரம் கூட கண்ணை மூடவில்லை. சித்திர பதமை போல் ஏரியின் அருகே உட்கார்ந்திருந்தான். இருதயத்தின் பாரம் முழுவதும் நீங்கட்டும் என்று காத்திருந்தான் போலும். மலைச்சரிவில் அமர்ந்தபடி அங்கிருந்து ஒரு காத தூரத்தில் தெரிந்த கொள்ளையர் கூட்டத்தின் கிராமத்தை பார்க்க பார்க்க அவனுடைய கோபம் கொந்தளித்து பொங்கிற்று. கிராமத்தில் தினமும் ஒரே கூத்தாய் இருந்தது. ஒரே ஆட்டமும் பாட்டுமாய் இருந்தது. விஷம புத்தியுள்ள அந்த ஆட்களை முதலில் நேருக்கு நேர் நெடுநேரம் பார்த்தான் வந்தியத்தேவன். அந்த கிராமத்தில் பல தமிழர்கள் சிறைப்பட்டு கிடந்தார்கள் என்பதை நினைத்த போது அவனுடைய கோபத்தி அவனது அறிவையே மங்கச் செய்துவிடும் போல் இருந்தது. இந்த கொடுமைகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்னும் எண்ணம் நிமிஷத்திற்கு நிமிஷம் வளர்ந்தது. ஆத்திரத்தில் பல வகையான முட்டாள்தனமான யோசனைகள் வந்தன. ஆனால் அவசரப்படக்கூடாது என்று நிதானப்படுத்தியது உள்மனம். எனினும் 3 நாள் இரவு வரை அந்த கிராமத்தின் அழிவை எப்படி சாதிக்கப் போகிறோம் என்று வந்தியத்தேவனுக்கு தோன்றவே இல்லை. ஆயுத பயிற்சியில் கூட அவன் முகத்தை கண்டவருக்கு அவன் இன்னமும் திட்டம் தீட்டாதது தெளிவாக தெரிந்தது. 3 நாள் இரவு முகம் தொங்கியபடி உணவை உண்டு கொண்டிருந்தான் குகை வாசலில். உண்ட பின் ஏரிக்கரைக்கு செல்லவிருந்தான். இன்னும் 2 நாட்களில் விஜயதசமி. பொன்னியின் செல்வர் அவன் அருகில் வந்தார். வல்லவராயரே, என்ன சோகம்? இன்னும் திட்டம் தீட்டவில்லையா என்று சில நிமிடம் அறிவுரை செய்தார். சில நிமிடங்கள் பேசினார். பேசியது முழுவதுமாக அவன் காதுகளில் விழக்கூட இல்லை. அவர் அவன் முதுகில் தட்டி கொடுத்து, இன்னும் யோசியுங்கள் என்றார். நடுநிசையில் நில ஒளியில் அந்த ஏரியின் ஓரத்தில் அமர்ந்திருந்தான். பொன்னியின் செல்வர் கூறிய வார்த்தைகளை பற்றி இரவில் அந்த ஏரிக்கரையின் அருகே அமர்ந்திருந்தபடி யோசித்தான் வந்தியத்தேவன். பொன்னியின் செல்வருக்கு என்ன, கப்பல்களுக்கு ஒரு யோசனை செய்து விட்டார், அந்த தெம்பில் நமக்கு அறிவுறுத்துகிறார் என்று கோபமாய் நினைத்துக் கொண்டான். அவருக்கென்ன, சுலபமாய் முதலில் வந்த யோசனையை தனக்கென வைத்துக் கொண்டார். நம் பாடு திண்டாட்டம்தான். இதில் ஆறுதல் வேறு. என்ன சொன்னார் கடைசியாக? ஆம், நீர் நன்றா யோசித்தீர் என்றால் அந்த கிராமத்தை அழிப்பது தண்ணீர் பட்ட பாடு என்றார் அல்லவா என்று நினைத்துக் கொண்டு ஏரியின் நீரை பார்த்தான். உடனே புரி தட்டியது. 3 நாள் இரவு 4 ஜாமத்தில் அவனுக்கு சரியான யோசனைகள் தோன்றின. கிராமத்தை அழிப்பது எப்படி என்று பொன்னியின் செல்வர் கூறிய ஆறுதல் வார்த்தைகள் அவனுக்கு எடுத்துரைத்தன. ஏரியின் பின்புறம் இருந்த குளத்தை மறுபடி பார்த்தான் வந்தியத்தேவன். குளத்தில் தண்ணீர் ததும்பி அலை மோதி கொண்டிருந்தது. போன வாரம் முழுவதும் மழை வந்ததுதான் காரணம். அதன் மேற்புறம் தாமரை இலைகள் தளதளவென்று வளர்ந்து விளங்கின. இயற்கையை ரசிப்பதில் ஆர்வம் இருப்பது இயல்புதானே? கண்கொள்ளா காட்சியாயிருந்தது. ஆனால் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான், இந்த இயற்கை அழகை எல்லாம் பார்த்து ஏமாந்து விடக்கூடாது.
இது கொடிய மிருகங்களுக்கு உதவி செய்ய ஏற்படுத்தப்பட்டது. இதையே அவர்களை தாக்க உதவும் கருவியாகவும் பயன்படுத்தலாம் என்று முடிவு செய்தான். அந்த கிராமத்தை அழிப்பதென்றால் இந்த அணையை தகர்க்க வேண்டும். ஆனால் எதை வைத்து உடைப்பது? ஏரியின் வடிகால் பக்கம் மிகவும் தாழ்வாக இருந்தது. தண்ணீர் உயரமே 4 உயரத்துக்கு மேல் இருந்தது. ஆனால் ஏரி வந்த பின் அவ்விடத்தில் எப்போதும் ஈரம் இருப்பதனால் சுற்றி இருந்த தாவரங்கள் எல்லாம் பசுமையாய் வளர்ந்திருந்தன. வடிகாலுக்கு சற்று தூரத்தில் 2 மரங்கள் அடுத்தடுத்து இருந்தன. அவற்றை பார்த்தவுடன் அவனுக்கு ஒரு வழி தோன்றியது. அவற்றை வெட்டி சாய்த்து விட்டால், அதுவும் சரியாக ஏரியின் தடுப்புச் சுவரின் மீது விழும்படி செய்தால் அந்த ஏரியில் உடைப்பு ஏற்படும், நீர் வெளியே பாயும். கடலுக்கு செல்லும் அவசரத்தில் அது கிராமத்தை தரைமட்டமாக்கிவிடும். மரம் வெட்டுவோர் மரங்களை வேண்டும் இடத்தில் விழ வைப்பதை அவன் தொண்டை நாட்டில் பார்த்திருந்தான். விழ வேண்டிய இடத்துக்கு ஏற்ப மரத்தை வெட்ட வேண்டும். பின் அதை தள்ளிவிட்டால் அது நிர்ணயித்த இடத்தில் சென்று விடும். அதனால் கட்டடங்களுக்கோ சுற்றி நிற்கும் மக்களுக்கோ பாதகம் ஏற்படாது. இதற்குத்தான் முதலில் இருந்து பொன்னியின் செல்வர் இயற்கையை நம் துணைக்கு அழைக்க வேண்டும் என்று கூறினாரோ, அந்த கிராமத்தை பார்க்கும் போதெல்லாம் அதை அப்படியே சாம்பலாக்கி விட வேண்டும் என்று அவனுக்கு உண்டான பேராவலை மறந்துவிட்டான் வந்தியத்தேவன். அந்த கதி கப்பலுக்குத்தான். அந்த முடிவில் ஒரு அதிசயத்தை அவன் பார்த்தான். நீரில் மிதப்பதற்கு நெருப்பில் அழிவு, நிலத்தில் இருப்பதற்கு நேரில்தான் அழிவு. அழிவுக்கு பாதை பல உண்டு. ஒவ்வொன்றும் வேறுபட்டவை, விந்தையானவை. இதை பொன்னியின் செல்வர் ஏற்கனவே யோசித்து விட்டார் என்று தெரிந்தது. அவனுக்கே அது தோன்ற வேண்டும் என்று மௌனம் காத்தார் போலும். இவரை புரிந்து கொள்ள முடியவே இல்லை. அவனது இதழ்களில் ஒரு புன்னகை மலர்ந்தது. அவர் ஒருவரை புரிந்து கொண்டால் இந்த வையகமே எனக்கு வசப்படும் என்று நினைத்துக் கொண்டார். அடுத்த நாள் காலையில் சோழர் குல விளக்கை கேளுங்கள். இன்று ஆயுத பூஜை. இன்று நள்ளிரவு பிறக்கும் விஜயதசமி. நாளை காலை இதே இடத்தில் சந்திப்போம். அப்போது உமது வேலை நிறைவேறி கப்பல்கள் கரைத்துண்டுகளாய் கடலில் மிதந்து கொண்டிருக்கும் போது அந்த கொடும் கொள்ளையர் வாழும் கிராமமும் தரையோடு தரையாயிருக்கும் என்றான் வந்தியத்தேவன். பொன்னியின் செல்வருடைய இதயம் இன்னமும் பூரணமாக திருப்தி அடையவில்லை. வந்தியத்தேவனிடம் அவனது திட்டத்தை பற்றி கேட்டு விடலாமா என்று கூட யோசித்தார். ஆனால் அது அவன் வீரத்துக்கும் விவேகத்துக்கும் அவர் காட்டும் அவமரியாதையாகிவிடும் என்று நினைத்து மௌனம் காத்தார். அன்று மாலையிலேயே ஆயுத பூஜை தொடங்கியது. சூரியன் அஸ்தமித்த பின்பு கொள்ளையர் கிராமத்திலிருந்து எடுத்து வரப்பட்ட அனைத்து ஆயுதங்களும் ஒன்று சேர அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. ஒரு பாறையை சிவலிங்கம் என்று பிரதிஷ்டை செய்து தினத்தோறும் ஆகம விதிகளின்படி பொன்னியின் செல்வர் பூஜை செய்வதுண்டு. சிவலிங்கமாய் பாவித்து தினமும் தேவாரம் பாடப்பட்ட வட்ட பாறையின் முன்னே ஆயுதங்கள் பரப்பி வைக்கப்பட்டன. எல்லாரும் அதிசயத்துடன் பார்க்க பூஜையில் 2 கோடாரிகளை கொண்டு வந்து வைத்தான் வந்தியத்தேவன். அந்த கோடாரிகளை விறகு வெட்ட தேவைப்படும் என்று வணிகர்கள் ஒரு காலத்தில் திருடி வந்திருந்தனர். அதற்கு சாணி தீட்டி பளபள என்று மாற்றியிருந்தான் வந்தியத்தேவன். அதை கண்டு சிரித்தார் பொன்னியின் செல்வர். தனது திட்டம்தான் வந்தியத்தேவனின் திட்டமும் என்று உணர்ந்தார். அவர் கண்களில் கேள்வியும் இல்லை, சந்தேகமும் இல்லை. பரசு என்பது பரசுராம அவதாரம் எடுத்த ஆண்டவனின் ஆயுதம். அது உமக்குமா? அவருக்கு பின் இதை போரில் பயன்படுத்த போகும் முதல் வீரர் நீர்தான். நம் நண்பர் ஆழ்வார்க்கடியான் இப்போது உம்மை பார்த்தால் மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என்று மட்டும் சொன்னார். ஆயுத பூஜை தொடங்கியது. இதுவரை வணிகர்கள் ஆயுத பூஜை என்றால் கணக்கு ஏடுகளையும் வியாபாரத்துக்கு உதவும் எழுது கோல்களையும் வைத்துதான் செய்திருந்தார்கள். இதுவே அவர்கள் வாழ்க்கையில் தத்ரூபமாக பார்க்கும் முதல் ஆயுத பூஜை. அந்த ஆயுத பூஜையை மிக்க பக்தி சிரத்தையுடன் நிறைவேற்றினார் பொன்னியின் செல்வர். குங்குமம் இடும் போதுதான் சிரமம் வந்தது. உடனே தன் கை விரலை கீறி அதில் வெளிவந்த இரத்தத்தை ஆயுதங்களுக்கு இட்டார். பின் அங்கிருந்த ஒவ்வொருவருக்கும் அதை நெற்றியில் இட்டு விட்டார். உடனே அவர்களுக்குள் வீரம் பொங்கி வந்தது போல ஒரு பிரபை. பின் இருக்காதா? 1000 ஆண்டு தழைத்த அரச குடும்பத்தின் ரத்தம் நெற்றியில் திலகமாக இருக்கிறதல்லவா? வானம் இருட்டியது. இயற்கையே மௌனமானது போல ஒரு பிரமை. போருக்கு ஆயத்தம் செய்யும்படி கட்டளையிட்டார் பொன்னியின் செல்வர். 2 பிரிவினரும் கிளம்பும் முன் ஒருவரை ஒருவர் தழுவிக் கொண்டார்கள். பொன்னியின் செல்வர் முதலில் கிளம்பினார். அவர்களுக்கு விடை கொடுத்துவிட்டு வந்தியத்தேவன் அவர்கள் ஒரு திருப்பத்தின் பின் மறையும் வரை காத்திருந்தான். அவன் எதிர்பார்த்தபடி திருப்பத்துக்கு முன் பொன்னியின் செல்வர் தலையை திருப்பினார். ஒரு கையை உயர்த்தி வாழ்த்தினார். அப்போது வந்தியத்தேவனின் மனதில் ஒரு எண்ணம் மேலோங்கியது.
இருவரின் திட்டத்தில் ஏதேனும் தவறு இருந்தாலும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்வது இதுவே கடைசி முறையாகிவிடும் அல்லவா? அவன் தொண்டையில் ஒரு சோகம் வந்து அடைத்துக் கொண்டது. அத்தியாயம் 32. கப்பல்கள் எரிகின்றன. இவ்வளவு நாட்கள் பொன்னியின் செல்வரும் அவரது சகாக்களும் தங்கியிருந்தது வட்டமான தீவுதானே. அதை சுற்றியிருந்த மணல் பரப்பும் அதுபோலவே வட்டமாகவே இருந்தது. கடற்கரை மணல் பரப்பில் நடந்தபோது ஒரு திருப்பத்துக்கு அப்பால் குகையும் அங்கு நின்ற வந்தியத்தேவனின் குழுவினரும் பொன்னியின் செல்வருடைய கண்ணுக்கு மறைந்தனர். அந்த திருப்பத்திலிருந்து இன்னும் சற்று தூரம் போனவுடன் பாதையில் மற்றும் ஒரு திருப்பம். அதில் திரும்பியவுடன் எதிரே துறைமுகம் கண்ணுக்கு தெரிந்தது. நட்சத்திரங்களின் வெளிச்சத்தில் துறைமுகம் மிகவும் எழில் நிறைந்த காட்சியை அளித்தது. அமைதியான அலையற்ற கடலில் ஆடாமல் அசையாமல் நின்றன அந்த கப்பல்கள். அடங்கி கிடந்த கடலும் அழகுதான், அதில் தெரிந்த கப்பல்களின் பிம்பங்களும் அழகுதான். ஆனால் அதை ரசிக்க முடியவில்லை வணிகர்களால். துறைமுகத்தை நெருங்க நெருங்க அது அளவில் பெரியதாக ஆனது. அந்த கப்பல்களை சூழ்ந்திருந்த அபாயத்தை நினைத்து அவர்களது உள்ளம் பதை பதைத்தது. இவ்வளவு ஆண்டுகளாக பயந்து பயந்து வாழ்ந்த கொள்ளையருடன் நேருக்கு நேர் போர் என்று எண்ணியவுடனே அவர்களுடைய கை கால்கள் விடவிடத்து போயின. முன்னிருட்டு வேளைதான், ஆனால் வானத்தில் ஆயிரம் கோடி நட்சத்திரங்கள் ஒளிச்சுடர்களாக விளங்கின. அவை அவர்களை காட்டி கொடுத்து விடக் கூடாது என்ற பயம் வணிகர்களிடம் இருந்தது. ஆனால் முகத்தில் ஒரு மாற்றமும் கொள்ளாமல் பொன்னியின் செல்வர் நடந்தார். அங்கிருந்த கப்பல்களை ஒரு நொடி நின்றபடி நேரை நோக்கிவிட்டு அதையே மார்க்கமாக கொண்டு நேராக நடக்கலானார். வேறென்ன செய்வது, இவர்களும் பின்தொடர்ந்தார்கள். துறைமுகத்தை உற்று பார்த்தார் பொன்னியின் செல்வர். அங்கு கண்டதை மனம் பூரணமாக ஜீரணித்துக் கொண்டது. வணிகர்கள் பொன்னியின் செல்வரிடம் ஏற்கனவே விளக்கியிருந்தார்கள். கொள்ளையடிக்கு செல்லும் போது மட்டும்தான் கப்பல்கள் துறைமுகத்திலிருந்து ஆழ்கடலுக்கு செல்லும். அதை தவிர மற்ற நாட்களில் குளிருக்கு ஒன்றாய் கூடி நிற்கும் பறவைகள் போல குழுக்களாகத்தான் இங்கு நிற்கும். கட்டுக்காவலும் குறைவாகத்தான் இருக்கும். பெரிய கப்பல் ஒன்று மட்டும் நடுவில் இருந்தது. நடுவில் இருந்த அந்த பெரிய கப்பல் வணிகர்களுடையது. கடல் போரில் கொள்ளையர்களால் கைப்பற்றப்பட்டது. அதனால் பெரியதாகவும் சரக்குகளை ஏற்றிச் செல்ல ஏதுவாகவும் உருவாக்கப்பட்டிருந்தது. வேகம் அதன் தனித்தன்மை அல்ல. அதை சுற்றி பல சிறிய கப்பல்கள் இருந்தன. பெரிய கப்பலில் மட்டும் விளக்கு எரிந்து கொண்டிருந்ததாக தெரிந்தது. சுற்றியிருந்த கப்பல்கள் ஒரு 20 இருக்கும் எண்ணிக்கையில். அவை மிகவும் பெரியதாகவும் இல்லை, அதற்காக படகுகள் போல சிறியதாகவும் இல்லை. அனைத்து கப்பல்களிலும் நடுவில் இருந்த கப்பர் பாய் கம்பத்தில் சுற்றப்பட்டிருந்தது. துறைமுகத்தில் அந்த பாயை விரித்து வைப்பது பெரும் அபாயம் என்று கடலுக்கு செல்லும் ஒவ்வொரு மாலுமிக்கும் தெரியும். பின் கப்பலின் கட்டுப்பாட்டை தம் வசத்திலிருந்து வாயு பகவான் அபகரித்துக் கொள்வார். பொன்னியின் செல்வர் பிறப்பித்த உத்தரவின்படி எல்லோரும் பூனை போல நடந்தார்கள். துறைமுகம் மிகவும் அமைதியாக இருந்தது. நீர் இருந்த இடத்திலிருந்து சற்று தூரத்தில் ஓலைகளால் அமைக்கப்பட்ட ஒரு பெரிய குடில் இருந்தது. அங்குதான் காவலர்களும் கப்பலை மேற்பார்ப்பவர்களும் தங்குவார்கள் என்று யூகித்தார்கள். அதன் வெளியில் சுவரிலும் மரத்திலும் செருகப்பட்டிருந்த தீப்பந்தங்கள் எரிந்து கொண்டிருந்தன. அந்த தீப்பந்தத்தின் மீதே கண்களை வைத்துக் கொண்டு அதன் எதிர்ப்புறமாக சோழர்கள் நடந்தார்கள். இருளிலேயே நடந்தார்கள். முடிந்தவரை வீண் ரத்தம் சிந்துதலை பொன்னியின் செல்வர் விரும்பவில்லை. காவலர்கள் கண் உயர்ந்திருந்த போதுதான் திட்டமிட்டிருந்ததை செய்ய வேண்டும் என்று எண்ணியிருந்தார். ஆனால் அது இயலவில்லை. மாபெரும் வீரர் வருகிறார், அவரது வலிமையை சோதிக்காமல் இருக்குமா விதி? திடீரென எதிர்ப்புறம் இரண்டு கொள்ளை கூட்ட வீரர்கள் வருவதை பார்த்ததும் எல்லோரும் இருளுக்குள் அவசரமாக ஒதுங்கினார்கள். ஆனால் காவலர்களின் கண்களில் இவர்கள் அகப்பட்டுக் கொண்டு விட்டார்கள் என்பது உடனே தெரிந்தது. யாரிடாது என்று அதட்டும் தோரணையில் கேட்டுக்கொண்டு இரண்டு தடியர்கள் வந்தார்கள். அவர்கள் பேசியது என்ன மொழி என்று தெரியவில்லை. ஆனால் தோரணையிலிருந்து ஏதோ அடிமைகள் உத்தரவின்றி வெளியே நடமாடுகிறார்கள் என்று நினைத்து விட்டார்கள் என புரிந்து கொண்டார்கள் சோழர்கள். அவ்வளவுதான். எச்சரிக்கை குரலை காவலர்கள் எழுப்ப போகிறார்கள். பின் கூட்டமை வந்து பகைவர் படை இவர்களை சூழ்ந்து கொண்டு விடுவார்கள் என்று எண்ணி வணிகர்கள் அனைவரும் நடுக்கமுற்றார்கள். அதற்கு நேர் மாறாக பொன்னியின் செல்வருடைய உடல் விரைத்தது. பொன்னியின் செல்வர் பதிலுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. போருக்கு ஆயத்தமானார். அந்த கொள்ளையர்களுக்கு முன் ஓரிரு அடிகள் எடுத்து வைத்தார். நடக்கும் போதே தன் முதுகின் பின் வைத்திருந்த வாளை மெல்ல எடுத்தார். தூரத்தில் இருந்த தீப்பந்த ஒளியில் அது மின்னியது.
அந்த இருவரின் கண்களில் இருந்த பயத்தையும் அந்த வெளிச்சம் வெளிக்காட்டியது. நிராயுத பாணியாக சில அகதிகள் இருப்பார்கள். அவர்களை சாட்டையால் அடித்து சற்று நேரம் பொழுது போக்கலாம் என்று நினைத்தவர்கள் தங்களுக்கு நிகரான ஏன் தங்களை விட உயர்ந்த ஒரு சக்தியை கண்டபின் பயந்தார்கள். பொன்னியின் செல்வரை திரும்பி பார்த்தவுடன் ஒன்றை மட்டும் மெய்யப்பன் கண்டுகொண்டார். பொன்னியின் செல்வர் முற்றிலுமாக மாறிவிட்டார். அவரது தோற்றமே மாறியிருந்தது. அவரது கண்கள் இருட்டில் நெருப்பின் ஜுவாலை போல ஒளிர்ந்தன. ஒரு பெயரில்லாத உணர்ச்சி அவரது முகத்தை சுற்றி மேகத்திரை மறைப்பது போல மறைத்தது. கோபமா அது? இல்லை, இதுதான் வீரமா? பொன்னியின் செல்வர் வாளை ஊங்கினார். பொன்னியின் செல்வருடைய படையே அவர் முகத்திலும் உடலிலும் தோன்றிய மார்பல்களைக் கண்டு அஞ்சும் போது இரண்டு காவலர்களும் அதையே மெய்மறந்து பார்த்துக் கொண்டிருந்தனர். எதிரே வந்த கொள்ளையர்கள் ஸ்தம்பித்து நிற்க பொன்னியின் செல்வர் அவர்கள் மீது பாய்ந்தார். மெய்யப்பன் தன்னை அறியாமல் கண்ணை மூடிக்கொண்டார். வாளின் வேகமும் அதை பயன்படுத்தியவரின் குறியும் அபாரமாக இருந்தன. தொண்டையில் எழுந்த கடைசி வார்த்தைகள் கூட வெளிவரும் முன் மாண்டு விழுந்தார்கள் இரண்டு கொள்ளையர்களும். திரும்பி மெய்யப்பனை பார்த்தார் பொன்னியின் செல்வர். வெகுண்டு வெறி கொண்ட வேங்கை போல மாறியிருந்தது அவரது முகம். முகத்தில் சாந்தமும் கண்களில் பிரகாசமும் கொண்டிருந்த இளவரசர் இப்படி மாறியது வியப்பை தந்தது. சோழர் சாம்ராஜ்யத்து பிரஜைகளை எல்லாம் வசீகரித்து அவர்களுடைய பக்தியை கொள்ளை கொண்ட இளவரசி இவர் என்று தெரியும். ஆனால் இங்கே இருப்பவர் முற்றிலும் வேறொருவர் போல இருக்கிறாரே. உடனே அவரது பார்வையை புரிந்து கொண்டு மாண்ட இருவரையும் இருட்டான மூலை ஒன்றுக்கு இழுத்துச் சென்று கிடத்தினார்கள் வணிகர்கள். அவர்கள் கைகளில் வெதுவெதுப்பான உதிரமானது ஒட்டி கொண்டது. இறந்தவர்களையே கண்கொட்டாமல் பார்த்துக் கொண்டிருந்த வணிகர்கள் சிலை போன்று ஸ்தம்பித்து நிற்க அவர்களிடம் வாருங்கள் என்று கட்டளையிட்டார் பொன்னியின் செல்வர். திடீரென்று முன்னெச்சரிக்கை இல்லாமல் நேர்ந்த அந்த சந்திப்பே வணிகர்களை பீதியடைய செய்திருந்தது. மீதி தூரத்தை உடல் நடுக்கத்துடன் தான் நடந்தனர். பொன்னியின் செல்வர் முன் நடக்க பின் தொடர்ந்தனர் வணிகர்கள். ஆனால் இடைவெளி அதிகமாகவே விட்டு நடந்தனர். வந்த போதிருந்த இளவரசர் இவரில்லை என்று எண்ணும் அளவுக்கு அவருள் மாற்றங்களை கண்டனர். நடக்கும்போது அவரது மூச்சு புயல் காற்று போல இருந்தது. வாளின் ஒரே வீச்சில் இரண்டு உயிர்களை கொன்ற வெறி இன்னமும் அடங்கவில்லை போலும். நரசிம்ம அவதாரம் எடுத்து இரணையனை வீழ்த்திய பின்பும் அவரது கோபம் அடங்கவே பல யுகங்களாகின என்று கேள்விப்பட்டிருந்தவர்கள் அதை நேரே பார்ப்பது போல இருந்தது. எப்போதுமே சாந்தமும் பொறுமையுமே உருக்கொண்டார் போன்ற தெய்வீக தோற்றத்துடன் இருப்பவரா இவர்? அதற்கு மேல் வழியில் யாதொரு எதிர்ப்புமின்றி தங்கு தடையில்லாமல் சென்றார்கள். சற்று நேரத்துக்கெல்லாம் துறைமுகத்தின் எல்லைக்கு வந்துவிட்டனர். அதற்கு மேல் கடல் இருந்தது. ஒரு 40-50 அடிகள் தள்ளி முதல் கப்பல் இருந்தது. அதை எல்லோரும் ஒரு நிழல் படர்ந்த இடத்தில் இருந்தபடி நோட்டம் விட்டார்கள். பொன்னியின் செல்வர் அசைவின்றி நின்றார். நின்றது சிலை போலத்தான் என்றாலும் அவர் தன் கரிய விழிகளினால் குறுகுறுவென்று இருளுக்குள் அங்கும் இங்கும் பார்த்து கொண்டிருந்தார். முதலில் நிலத்தை பார்த்தார். துறைமுகத்தை பற்றி வணிகர்கள் வர்ணித்திருந்தது முற்றும் சரியென்று அவருக்கு தோன்றியது. அங்கு கட்டுக்காவல் மிகவும் குறைந்திருந்தது. பின் பார்வையை கடலுக்குள் பாய விட்டார். திட்டத்தின் அடுத்த கட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்தார். ஒரே ஒரு கப்பலை பயன்படுத்தி கூட கொள்ளையர்கள் நாளை கடலுக்கு செல்லும்படி வாய்ப்புகள் வைக்கக்கூடாது என முடிவு செய்தார். குழுவினரிடம் திரும்பி, எல்லோரும் என்னுடன் வர வேண்டும். இங்கிருந்து மெல்ல நீந்தி நடுவில் இருக்கும் பெரிய மரக்கலத்துக்கு செல்ல வேண்டும் என்றார். குளிர்ந்த நீரில் வாளை முக்கி முதுகு பக்கமாக செருகிக் கொண்டு கடலில் இறங்கினார். அவரது உடலின் கீழ்ப்பாகம் மெல்ல மெல்ல கடலுக்குள் மறைந்தது. கால்கள் 8 வரை நடந்தார். பின் மெல்ல நீந்தினார். வணிகர்களும் தொடர்ந்தார்கள். அருள்மொழிவர்மர் இருந்ததிலேயே மிகப்பெரிய கப்பலை குறிவைத்துக் கொண்டு நீந்திக் கொண்டிருந்தார். குழுவாய் நின்ற கப்பல்களில் மையமாக இருந்த பெரிய கப்பலை அடைந்தார். கீழிருந்து பார்க்கையில் அதன் பாய்மரக் கொம்பு வானத்தை கீறுவது போல இருந்தது. அதன் துணிப்பாய் மிகவும் பெரியதாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் காற்றுக்கு பயந்து சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. அந்த கப்பலை சுற்றியே இதர கப்பல்களும் இருந்தன. கப்பலின் பக்கத்தில் நங்கூரம் பாய்ச்ச ஒரு இரும்பு சங்கிலி தொங்கிக் கொண்டிருந்தது. அதன் மேற்பாகம் கப்பலில் இணைக்கப்பட்டிருந்தது. கீழே தடித்த இரும்பு நங்கூரம் கடலின் தரையில் ஏதாவது ஒரு இடுக்கில் சிக்கியபடி இருக்கும். இவ்வளவு பெரிய கப்பல் கடலின் அலைகளுக்கும் காற்றின் வேகத்துக்கும் ஈடு கொடுத்தது அந்த நங்கூரத்தினால்தான்.
அந்த சங்கிலியை பிடித்துக் கொண்டு மேலே பூனை ஏறுவது போல ஏறினார் இளவரசர். அவரது நனைந்த உடலிலிருந்து நீர் கொட்டியது. அவர் மேலே செல்வதற்கு கடலில் காத்திருந்த மற்றவர்களுக்கு அந்த அமைதியான சூழலில் அது ஏதோ பெரிய மழையோசை போல கேட்டது. ஆனால் கப்பலின் ஒரு பக்கம் அவர் குரங்கு போல ஏறுவதைக் கண்டு கடலில் இருந்தவர்களின் மனம் பூரிப்படைந்தது. அவருடைய புகழானது கடல்களுக்கு அப்பால் உள்ள தூர தூர தேசங்களிலெல்லாம் பரவி இருப்பதில் எந்த அதிசயமும் இல்லை என தோன்றியது. இவர் வந்த ஒரு மாத காலத்திற்குள்ளே அவர்களிடம் காணப்பட்ட மாறுதலானது மிக்க அதிசயமாயிருந்தது. அப்படிப்பட்ட மா மனிதனிடம் பழகும் சந்தர்ப்பம் கிடைத்ததே என்று மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆனால் இதெல்லாம் எவ்வளவு நாழிகைக்கு என்று கேள்வியும் தோன்றியது. பொன்னியின் செல்வருக்கு பின் ஏறிய வணிகர்களுக்கெல்லாம் கைகள் நழுவின. ஆனால் அவர்கள் தளரவில்லை. கப்பலின் மீது ஏறிய பின் உள்புறமாக குதித்தார்கள். கைப்பிடியை பிடித்துக் கொண்டே கப்பலின் மையப்பகுதிக்கு இளவரசரை பின்தொடர்ந்து நடந்தார்கள். நடுவில் அறை இருந்தது. அதன் வாயில் வழியாக வெளிச்சம் வந்தது. யாரோ ஒரு பணக்கார வணிகர் செய்த கப்பலா இருக்க வேண்டும். கொள்ளையர்கள் கைப்பற்றிய பின் இங்கு கொண்டு வந்து நங்கூரம் பாய்ச்சி நிறுத்திவிட்டார்கள். அதற்கு பின் இதை கடலுக்கு எடுத்துச் சென்றதாக தெரியவில்லை. கப்பலில் வேலைப்பாடுகள் மிகவும் அழகாக இருந்தன. பொன்னியின் செல்வர் நினைத்துக் கொண்டார், என்ன ஒரு முட்டாள்தனம். அழகுக்கு கொடுத்த முக்கியத்துவத்துக்கு பதிலாக பாதுகாப்புக்கு ஏற்பாடுகள் செய்திருந்தால் இந்த கதி இந்த கப்பலுக்கு இல்லை என்று அந்த அறைக்குள் மெல்ல எட்டி பார்த்தார். உள்ளே காவலுக்கு இருந்த ஆள் ஒருவன் தூங்கிக் கொண்டிருந்தான். திரும்ப வந்து பாய்மர கம்பத்தின் அருகே நின்றார். வாளை உயர்த்தி அந்த பாயை கட்டியிருந்த கயிற்றை வெட்டினார். பாய் அவிழ்ந்தது. மற்றவர்களிடம் சைகையால் புரிய வைத்தார். பின் எல்லோருமாக சுற்றியிருந்த பாயை அவிழ்த்தார்கள். அதன் நுனியில் இருந்த கயிற்றை இழுத்து அதற்காக இருந்த கம்பத்தின் மீது சேர்த்து கட்டினார்கள். கட்டியவுடனே கப்பல் லேசாக அசைந்தது. காற்று விரித்த பாயுடன் விளையாடியதில் அந்த சிலிர்ப்பு. அசையாத கப்பலின் ஆட்டத்தில் விழித்து எழுந்த காவலன் வெளியே ஓடி வந்தார். அதை எதிர்பார்த்திருந்த பொன்னியின் செல்வர் வாளை உருவி தயாராக வைத்திருந்தார். தனது சிறிய வாளை நீட்டியபடி காவலன் மெல்ல வெளிவந்தான். பொன்னியின் செல்வருடைய வாள் வானில் உயர்ந்தது. அதுவே காவலன் பார்த்த கடைசி காட்சி. பின் சுந்தரத்தை பார்த்து அவர், அந்த அறைக்குள் தீபம் இருக்கும், இந்த பந்தத்தில் தீப்பற்றி கொண்டு வா, தீபத்தில் தீயை அணைத்து விடாதே அப்புறம் என்றார். சுந்தரம் பயந்து போயிருந்தான். தீ அணைந்து விட்டால் பின் வெறிகொண்ட வேங்கியிடம் இவனும் பலியாக வேண்டியதுதான். இறந்து கிடந்த காவலனுடைய உடலை தாண்டி அறையினுள் பிரவேசித்தான் சுந்தரம். அவன் வருவதற்குள் சுற்றும் முற்றும் நோட்டம் விட்டார் பொன்னியின் செல்வர். ஆபத்து என்று யாருக்கும் இதுவரை தெரியவில்லை என உணர்ந்தார். ஆனால் கப்பல் இன்னமும் அதிகமாக ஆடத் தொடங்கியது. பொறுமை இழந்து அரைக்கதவை நோக்கினார். இரண்டு பந்தங்களில் தீயேற்றிக் கொண்டு வெளியில் வந்தான் சுந்தரம். ஒன்றை தன் கையில் வாங்கிக் கொண்டார் பொன்னியின் செல்வர். சுந்தரத்திடம் கப்பலின் மறுபக்கம் செல்லும்படியும் அங்கு முடிந்தவரை எரியக்கூடிய பொருட்களில் நெருப்பை மூட்டும்படியும் கட்டளையிட்டார். அவனும் தலையசைத்துவிட்டு சென்றான். தன் தீப்பந்தத்தை கொண்டு விரிக்கப்பட்ட பாயை தவிர மற்ற இடங்களில் நெருப்பை பற்ற வைத்தார் பொன்னியின் செல்வர். கடைசி வரை விரித்திருந்த பாய்க்கு ஆபத்து வரக்கூடாது என்பது அவரது எண்ணம். தீ வைத்த இடங்கள் பற்றிக் கொண்டன. ஆனால் முதலில் வேகமாக நெருப்பு பற்றவில்லை. பின் பல இடங்களில் அவர் சென்று தீயை பற்ற வைத்தார். கப்பலின் மறுபக்கத்தில் வெளிச்சம் அதிகரித்தது. சுந்தரம் தன் வேலையை நன்றா செய்திருந்தான் என புரிந்து கொண்டார். சுந்தரம் சென்ற பக்கத்தில் அதிக அளவில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் இருந்தன. அவன் செல்லும் வழியில் ஒரு பெரிய பாத்திரத்தில் எண்ணெய் இருந்தது தெரிந்தது. கப்பல்களுக்கு எண்ணெய் தேய்ப்பது வழக்கம் என அவனுக்கு தெரியும். வருடம் ஒருமுறை கப்பலை கடற்கரை மண்ணில் சாய்த்து எண்ணெய் தடவுவது வழக்கம். மீன் எண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் அதற்கு பயன்படுத்துவார்கள். அந்த பாத்திரத்தை சாய்த்து விட்டான். அதிலிருந்து ஆறு போல எண்ணெய் ஓடியது. பின் தீப்பந்தத்தால் எண்ணெய் தோய்ந்த இடங்களில் நெருப்பை பற்றவிட்டான். அந்த இடமெல்லாம் பற்றி கொண்டது. சற்று நேரத்துக்கெல்லாம் அங்கே பிரளயம் போல தீ பரவும் என தெரிந்து கொண்டார். பின்னர் தீப்பற்ற தொடங்கிய ஒரு பஞ்சு மூட்டையை பக்கம் நின்ற கப்பலின் மீது விட்டெறிந்தார். அவனைப் போலவே மற்ற வணிகர்களும் பஞ்சு மூட்டைகளை சுற்றியிருந்த கப்பல்களின் மீது விட்டெறிய தொடங்கினார்கள். சற்று நேரத்துக்கெல்லாம் அவர்கள் வைத்த தீ எல்லா இடங்களிலும் பரவி இருந்தது. அதற்குள் பிரதான கப்பலின் நடுக்கம் பெரிதாயிற்று. காற்றினால் உயிர் பெற்ற பாய்க்கும்
கடற்கரையில் சிக்கிய கப்பலின் நங்கூரத்துக்கும் போட்டி ஏற்பட்டது. அகலமான பாயின் மீது காற்றடிக்கும் போது கப்பல் பலமாக அசைந்தது. ஆனால் நங்கூரம் அதை விடுவதாக இல்லை. கப்பல் தன்னை விடுவித்துக் கொள்ள முயன்றது. அருகில் இருந்த கப்பல்களுடன் மோதியது. அதனால் பல கப்பல்களில் பயன்படுத்தப்பட்டிருந்த மரமும் உறைந்தது. கடைசியாக அந்த பல புரட்சியில் வெற்றி பெற்றது காற்றுதான். நங்கூரம் கப்பலின் மேல் தளத்தில் இணைக்கப்பட்ட இடமும் தீப்பற்றி எரியவே அங்கு பிளவு ஏற்பட்டது. சங்கிலி பாம்பு போல சிலிர்த்துக் கொண்டு கடலுக்குள் விழுந்தது. உடனே ஏதோ விடுபட்டது போல கப்பல் இங்கும் அங்குமாய் அசைந்தது. அதைத்தான் பொன்னியின் செல்வர் எதிர்பார்த்து காத்திருந்தார். சில நிமிடங்களில் வெப்பம் தாங்கவில்லை. இனி இங்கிருப்பதால் ஆதாயம் ஒன்றும் இல்லை, அபாயம்தான் என்று அறிந்து கையில் இருந்த தீப்பந்தத்தை அருகிலுள்ள கப்பலின் மீது எரிந்துவிட்டு நீருக்குள் எல்லோருமாய் குதித்தார்கள். கடலின் குளிர்ச்சி அவர்கள் சில நிமிடம் முன்வரை அனுபவித்த வெப்பத்துக்கு ஆதரவாக இருந்தது. பின் நீருக்குள் மூழ்கி கரையை நோக்கி நீந்தினர். அவர்களுக்கு தெரியும், காற்றும் நெருப்பும் அவர்களது வேலையை இனி எளிதாக முடித்துவிடும் என்று. அவர்கள் கரையை அடையும் முன் பிரதான கப்பல் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது. தீ கப்பலின் கீழ்த்தளத்தில் இருந்த கற்பூரத்தை பற்றி கொண்டு விட்டது போலும். கப்பலில் கற்பூரம் ஏற்றப்பட்டு வருவது சகஜம். கீழே நாடுகளில் கற்பூர மரத்துண்டுகளை எரித்துவிட்டு பாத்திரத்தை அதன் மீது கவிழ்த்து விட்டு விடுவார்கள். அந்த புகை பாத்திரத்தின் உள்ளே சென்று படியும். பின் வெள்ளி நிற பொடியாக தென்படும். கற்பூரம் போல எரிவது வேறேதும் இல்லை. இப்போது அதில் தீ பரவியது. அக்னியின் பேயாட்டத்தில் நங்கூரம் இல்லாத கப்பல் அங்கும் இங்குமாய் அசைந்தது. அதனால் அதன் அருகில் இருந்த இதர கப்பல்களுக்கும் வெப்ப அலைகள் பரவின. காற்றின் களியாட்டம் கொள்ளையரின் கப்பற்படையை சற்று நேரத்துக்கெல்லாம் கரை துண்டுகளாய் ஆக்கிவிடும் என்பதில் சந்தேகமில்லை. தன்னுடன் வந்தவர்கள் அனைவரும் ஒரு சேதமின்றி கரைக்கு நீந்திக் கொண்டிருந்ததை கண்ட பொன்னியின் செல்வர் தான் புறப்படுவதற்கு முன் செய்த சபதத்தை நினைவில் கொண்டார். என்னுடைய வாள் வலி கொண்டும் எனக்கு துணை வரும் வீரர்களின் தோல் வலி கொண்டும் இந்த கொள்ளையர்களை அடக்குவேன். போரில் மடிந்தால் சோழர் குலத்தின் வீர புகழை நிலைநாட்டினோம் என்று மகிழ்ச்சியுடன் வீர சொர்க்கம் அடைவேன் என்று சபதம் செய்துவிட்டு வந்த பொன்னியின் செல்வருக்கு இப்போதுதான் திருப்தி. துறைமுகம் முழுவதும் ஒரே குந்தளிப்பாக இருந்தது. எவ்வளவு வித்தியாசம்! வந்தபோது இருந்த அமைதி இப்போது இல்லை. அதற்குள் காவலுக்கு என்று இருந்த 10-15 பேரும் வெளியே வந்து விட்டார்கள். வேற்று மனிதன் ஊடுருவி விட்டான் என்று உணர்ந்த வீரர்கள் கத்திக்கொண்டே ஓடி வந்தார்கள். பொன்னியின் செல்வர் கரையை அடையும் முன் தனது வாளை உருவினார். இளவரசர் தன்னுள் அடக்கி வைத்திருந்த அசாத்திய சக்தியை அப்போது வெளிக்கொணர்ந்தார். மகா சக்தியை கட்டவிழ்த்தார். தருணத்துக்கு ஏற்ப இப்போது தன் திறமைகளை வெளிக்காட்டினார். வாளோடு வாள் மோதியது. மின்னல்கள் போல மின்னின. ஒவ்வொரு சுழற்சியிலும் ஒவ்வொரு எதிரியின் தலையை துண்டித்தது அவரது வாள். ஓடி வந்த வீரர்களை அவர்கள் வந்த வேகத்திலேயே வெட்டி சாய்த்தார் பொன்னியின் செல்வர். சாட்சாத் அந்த தேவலோக காவலன் பெருமாளின் வஜ்ராயுதம் போல சுற்றியது அவரது வாள். அதன் விளைவாக கடைசியாக காலடியில் மாண்டு கிடந்தனர் பலரும். மெய்யப்ப நினைத்துக் கொண்டார், ஆஹா, கதையில் கேட்ட அர்ஜுனன் போல கர்ணன் போல போராடுகிறாரே. இவர் போரிட்டதை பார்த்தபின் இனி உயிர் துறந்தாலும் தவறில்லை. அவர் போராடியது அவருக்கு இருந்த வீரத்தை மட்டுமா வெளிக்காட்டியது? அதற்கு மேல் ஏதோ தெய்வ சக்தி ஒன்று அவரை வழி நடத்தியதாகவே தோன்றியது. பொன்னியின் செல்வர் தலைமை வகித்த படை துறைமுகத்திலிருந்து திரும்பி வந்தது. வாயு பகவான் பெருமளவில் அவர்களுக்கு உதவி புரிந்திருந்தார். தீ ஒரு கப்பலில் இருந்து வேறு கப்பலுக்கு அதன் உதவி கொண்டு பரவியது. சில நிமிடங்களிலேயே கொள்ளையரின் கப்பல் படை நிர்மூலமாகிவிடும் என்று தெரிந்து குகைக்கு திரும்பினார்கள். திருப்பத்திலிருந்து பார்த்தார்கள். துறைமுகத்தில் இரவு பகல் போல மாறியிருந்தது. ஒன்று மட்டும் நிச்சயம், காலையில் அங்கு கடலில் மிதக்கப் போவது கொள்ளையரின் கப்பல்கள் அல்ல, கரை துண்டுகள் மட்டும்தான். அப்போதுதான் பொன்னியின் செல்வர் எல்லோரும் மறந்து போயிருந்த விஷயத்தை பற்றி பேச்சு எடுத்தார். வந்தியத்தேவர் சென்ற காரியம் என்னவானதோ, அவர் என்ன செய்கிறாரோ? அத்தியாயம் 33. அணை உடைந்தது. அன்று நள்ளிரவு பொன்னியின் செல்வரும் அவர் தலைமையில் செயல்பட்ட கோஷ்டியினரும் துறைமுகத்துக்கு கிளம்பினார்கள். அவர்களை வழி அனுப்பிவிட்டு அவர்கள் ஒரு திருப்பத்தில் மறைந்த பின்னே வந்தியத்தேவனும் அவன் தலைமையில் இருந்த படையினரும் எதிர்ப்புறமாக கிளம்பினர். எங்களுக்கு ஆயுதங்கள் எதுவும் வேண்டாம், எங்கள் திட்டத்தில்
எதிரியை சந்திக்கும் சந்தர்ப்பமே கிடையாது என்று கூறிய வந்தியத்தேவன், எல்லாவற்றையும் நீங்களே எடுத்துச் செல்லுங்கள் என்று பெருந்தன்மையாக கூறிவிட்டான். நான்கு மரம் வெட்டும் கோடரிகளை மட்டும் எடுத்துக்கொண்டு வந்து விட்டார்கள் வந்தியத்தேவனின் தலைமையில் இருந்த கோஷ்டியினர். பொன்னியின் செல்வருடைய வற்புறுத்தலுக்காக அங்கிருந்த அனைத்து வேல்களையும் எடுத்து வந்தார்கள். கடைசி நிமிடத்தில் வந்தியத்தேவனின் மனதை வதைத்தன பல துன்பமான கற்பனைகள். எனினும் தன் சோக நினைவுகளை உதறிவிட்டு தன் குழுவினரை அழைத்துக் கொண்டு காட்டுக்குள் பிரவேசித்தான். அந்த கொள்ளையர் கிராமத்தை நோக்கி ஐவரும் சென்றபோது அவர்களது உள்ளத்தில் ஏற்பட்ட கிளர்ச்சியை விவரிக்க முடியாது. எதிரிகளின் உடைமைகளை தாக்கப் போகிறோம் என்ற உணர்வு அவர்களை நடத்தி சென்ற போதும் மனதில் நிறைந்த சந்தேகங்கள் வேகத்தை குறைத்தன. அந்த கோட்டையை தாக்குவது 100 வீரர்களால் கூட இயலாத காரியம் என்று அவர்களுக்கு தெரியும். நான்கு கோடாரிகளுடன் ஐவர் அதை சாதிக்கப் போகிறோம் என்றால் யாருக்கும் அதிசயமாகத்தான் இருக்கும். எந்த போர்க்கலை ஏட்டிலும் இல்லாத திட்டம் அது. ஆனால் தனக்கு எவ்வித ஆயுதமும் வேண்டாம் என்றவுடன் மர்மமாக சிரித்த பொன்னியின் செல்வரும் இவனது திட்டம் முழுமையாக வெற்றி பெறும் என்று தெரியும் என யூகித்தான். காட்டின் வழியாக சில நிமிடங்கள் நடந்த பின் அணைக்கு பின்னிருந்த ஏரியை அடைந்தார்கள். பனி விழுந்ததால் செடி கொடிகள் எல்லாம் பூரண பொலிவுடன் விளங்கின. இவர்கள் வரவை கண்டு அந்த அணையின் பின்னிருந்த நீரில் தத்தி பாய்ந்த தவளைகளின் சத்தம் பொத் பொத் என கேட்டது. அங்கிருந்து கொள்ளையர் கிராமம் நன்றாய் தெரிந்தது. ஒரு வெறுப்புடன் அந்த கோட்டையை பார்த்தான் வந்தியத்தேவன். கொள்ளையர் கோட்டைக்கு அருகே முன்பொரு முறை சென்றிருந்த போது சவுக்கடையினால் துடித்த அடிமையின் அபய குரலும் வேலுக்கு மேல் எட்டி பார்த்தபோது கண்ட பயங்கர காட்சியும் அவன் மனதை மீண்டும் ஒரு முறை குலுக்கின. தனது உணர்ச்சிகளை பின்தள்ளிவிட்டு போர் புரியும் கண்ணோட்டத்துடன் அந்த கிராமத்தை நோட்டம் விட்டான். அதை கோட்டை என கூற முடியாது. சம பலம் கொண்ட எதிரியின் தாக்குதலை அரை நாழிகை கூட அந்த கோட்டை எதிர்த்து நிற்க முடியாது. கொள்ளையர் தங்கள் தொழிலை இந்த தீவில் தொடங்கிய போது மரங்களை வெட்டி மேலே கூர்மையாக்கி ஒன்றை எடுத்து ஒன்றாய் ஒரு மரச்சுவர் போல ஏற்படுத்தியிருந்தனர். பின் காலம் செல்ல செல்ல நம்மை தாக்க யார் வருவார் என்ற அகந்தை அவர்களுக்கு ஏற்பட்டது. அப்படியே பராமரிப்பின்றி இருந்துவிட்டது தடுப்பு சுவர். அங்கங்கே மனிதர் உள்ளே புகும் அளவுக்கு ஓட்டைகளும் இருந்தன. அதன் வழியாகத்தான் சுந்தரம் உணவு திருடி வருவார். எந்த அடிமையேனும் தப்பினாலும் எங்கு செல்ல முடியும் இந்த பயங்கர தீவில்? அவர்கள் உணவுக்கு என்ன செய்ய முடியும் என்ற எண்ணம் கொள்ளையருக்கு இருந்ததால் ஓட்டைகளை அடைக்க கூட முற்படவில்லை அவர்கள். கோட்டையினுள் நோட்டம் விட்டான் வந்தியத்தேவன். கிராமத்துக்குள் ஒரே கும்மாளமாக இருந்தது. நடுவில் பல இடங்களில் நெருப்பை வளர்த்து கூத்தடித்துக் கொண்டிருந்தார்கள் கொள்ளையர்கள். பாட்டும் ஆட்டமுமாய் இருந்தது. மதுபானம் வெள்ளமாய் ஓடிக்கொண்டிருந்தது. அதன் விளைவாக யாரும் சுய நினைவில் இருப்பதாக தெரியவில்லை. கோடரி மரத்தில் மோதும் சப்தமோ மரம் முறியும் சப்தமோ அங்கிருப்பவர்களுக்கு நிச்சயமாக கேட்காது என முடிவு செய்தான் வந்தியத்தேவன். ஒரு கவலையும் இல்லாமல் கூத்தடித்துக் கொண்டிருந்த கொள்ளையர்களை கண்டவுடன் பல சந்தேகங்களும் அவன் மனதில் எழுந்தன. ஓட்டை உடைசல் இருந்தாலும் அது மாபெரும் கோட்டைதான். உள்ளிருந்தவர்கள் 500 கொடிய பாவிகள். இந்த கோட்டை இவ்வளவு பெரிதாக இருக்கின்றதே, தனது திட்டம் கொண்டு இதை தகர்க்க முடியுமா? இந்த காரியத்தில் இளவரசர் பேச்சை கேட்டு இறங்கினோமே, நம்முடைய அவசர புத்தி நம்மை விட்டு எப்போதுதான் போகப் போகிறது என்று நினைத்தான். இந்த எண்ணங்கள் அவன் கால்களின் வேகத்தை குறைத்தன. ஆனாலும் ஒரு முடிவுக்கு வந்தான். இதில் வென்றே காட்ட வேண்டும் என்ற வெறியும் தோன்றியது. வெற்றி அல்லது வீர மரணம். நம்மிடம் இருக்கும் ஆயுதங்களையும் ஆள் பலத்தையும் வைத்துக் கொண்டு இதைவிட நல்ல திட்டத்தை தீட்ட முடியாது. இந்த திட்டம் மனதுக்கு பிடித்துவிட்டது. அதற்கொரு முக்கிய காரணம் பொன்னியின் செல்வர் கொடுத்த சாடை குறிப்பினால்தான் இந்த திட்டமும் வந்தது. வீரர்கள் பலம் இல்லாத படை இயற்கையை உதவிக்கு அழைக்க வேண்டும் என்று அவர் கூறினாரே, உமக்கு அந்த கிராமத்தை அழிப்பது தண்ணீர் பட்ட பாடு என்றும் அல்லவா கூறினார்? அப்போதுதான் இவனுக்கு பொறி தட்டியது. பின்புதான் அந்த அணைக்கு பின் இருந்த நீரையே ஆயுதமாக கொண்டு அந்த கிராமத்தை அழிக்க முற்பட்டான். திட்டம் வகுத்த பின் தன் குழுவினரை ஒரு முறை அழைத்துக் கொண்டு ஏரிக்கரைக்கு சென்றார் வந்தியத்தேவன். அங்கு அவன் தலைமையில் விவாத கூட்டம் நடந்தது. அணையைச் சுற்றி ஆட்கள் இருந்தால் என்ன செய்வீர்கள் என்று அவன் வினவ, வணிகர்கள் அதற்கு பதிலளித்தார்கள், அதை பற்றி நீங்கள் கொஞ்சமும் கவலைப்பட வேண்டாம். அங்கு இந்த காலங்களில் யாருமே வருவதில்லை. கிராமத்தில் வரும் ஆற்று நீர் குறைந்தால் மட்டுமே இங்கு வருவார்கள். இதுவரை பலமுறை இங்கு வந்திருக்கிறோம்.
ஆனால் ஒருமுறை கூட கொள்ளையரை பார்த்ததில்லை என்று உறுதியாய் சொன்னார்கள். பின்னர் அவன் திட்டத்தை அவர்களுக்கு விளக்கினான். அவர்களுக்கும் அந்த திட்டம் சாத்தியமே என்று தோன்றியது. நடந்து வந்தவர்கள் ஏரியின் மேல்பாகத்தை வந்தடைந்தார்கள். அங்கிருந்து கிராமத்தை நோட்டம் விட்டபின் கீழே இறங்கி வந்தார்கள். வந்தியத்தேவன் பேச முற்பட்டான். இப்போது அவன் குரலை கடுமையாக்கிக் கொண்டு, எல்லோரும் நன்றாய் கேட்டுக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை சொல்ல அவகாசமோ வாய்ப்போ இல்லாமல் போகலாம். இப்போது நம்மிடம் 4 கோடரிகள் தான் இருக்கின்றன என்றார். வெட்ட வேண்டியது இந்த 2 மரங்களை என்று கூறி 2 உயரமான மரங்களை காட்டினான். வெட்டப்பட்டவுடன் மரங்கள் அணையின் தடுப்புச் சுவரின் மீது விழ வேண்டும். மிகவும் வேகமாகவும் செயலாற்ற வேண்டும். நாம் 5 ஒரு நிமிடம் கூட தாமதிக்க கூடாது என்றார். மிக கவனமாக கேட்டுக்கொண்டார்கள் வணிகர்கள். எல்லாம் புரிந்ததா என்று கேட்டுவிட்டு பதிலுக்கு காத்திராமல் கையில் கோடரியுடன் மரத்தை நோக்கி விடுவிடுவென்று நடந்து சென்றார். மரத்துக்கும் அணைக்கும் நடுவில் நின்று கோடரியை ஓங்கினான் வந்தியத்தேவன். அந்த கோடரி இறங்கி மரத்தில் பாய்ந்தது. சத்தம் ஏதோ களங்கமற்ற வானில் கேட்ட இடி போல இருந்தது. மரத்திலே மலர்ந்து குலுங்கிய புஷ்பங்கள் கீழே விழுந்து கம் என்று மணம் வீசின. தாங்கள் நடத்தும் தர்ம யுத்தத்தை வாசுதேவர்கள் மலர்தூவி வாழ்த்துகிறார்கள் என்று நினைத்தான் வந்தியத்தேவன். நல்ல சகுனம்தான். ஒரு அசைவில் கோடரியை மரத்திலிருந்து விடுவித்தான். அடுத்த மரத்துக்கு நகர்ந்தான். அவனைத் தொடர்ந்து இன்னொருவன் அந்த இடத்தை எடுத்துக்கொள்ள வந்தியத்தேவன் அடுத்த மரத்தை தாக்க முற்பட்டான். இப்படி கொஞ்ச நேரம் வெறிவந்தவர்கள் போல் மரங்களை வெட்டினார்கள். வலது புறமாக இருந்த மரத்தை அணையின் மீது தள்ளி விடுவது என முடிவெடுத்தனர். அந்த மரத்தில் வெட்டப்படாத பாகத்தின் பக்கம் சென்று அதை எல்லோருமாக சேர்ந்து தள்ளிவிட்டார்கள். முதலில் அசையாத மரம் கொஞ்ச நேரத்தில் சடசடவென்று முறிந்து விழுந்தது. எல்லோருமாக அகற்றார்கள். செங்குத்தாக மரம் சாய்ந்தது. அது சரியாக அணையின் மேல்புறத்தில் தான் விழுந்தது. தண்ணீர் வெளியே தெரித்தது. மரத்தின் அடிப்பகுதி பலமாக அணையின் மீது விழுந்த போதும் அணையில் எதிர்பார்த்தபடி ஒரு பிளவும் ஏற்படவில்லை. வந்தியத்தேவன் தன் சகாக்களின் தொங்கிய முகங்களை பார்த்தான். பரவாயில்லை, கவலைப்படாதீர்கள். அடுத்த மரம் இருக்கிறது, அதையும் வெட்டி தள்ளுங்கள். நிச்சயமாக அணை உடையும் என்றான். மீண்டும் கோடரியை அடுத்த மரத்தின் அடிப்பாகத்தில் பாய்ச்ச தொடங்கினார்கள். பயங்கர சத்தத்துடன் 2 மரமும் சாய்ந்தது. ஆனால் வந்தியத்தேவன் சொன்ன இடத்தில் அது விழவில்லை. மரம் அணையின் மீது விழாமல் பக்கத்தில் இருந்த பாறையின் மீது விழுந்தது. எல்லோருக்கும் ஏமாற்றம். இனி மரம் வெட்டி அணையை தகர்ப்பது என்பது சாத்தியமில்லை. வந்தியத்தேவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். எவ்வளவு அதிர்ஷ்டக்காரன் நீ! யாராலும் சாதிக்க முடியாத காரியங்கள் எவ்வளவு நீ சாதித்திருப்பாய்! இந்த எளிய காரியத்தை கை நழுவ விட்டாயே! அவன் கண்களில் நீர் பெருக்கெடுத்தது. அதனால் அடுத்து நடந்த சம்பவத்தை அவன் தெளிவாக பார்க்கவில்லை. மெல்ல மெல்ல மேலே இருந்த அந்த மரம் உருண்டு அதன் கிளைகள் நீரில் விழுந்தன. தண்ணீர் வெளியே தெரித்தது. இப்போது அந்த பிரதான அடிமரம் அணையின் மீது பொத்தென விழுந்தது. 5 பேருடைய கண்களும் அந்த பக்கம் நோக்கின. அணையின் மேல் பாகத்தில் விழுந்த மரம் ஒரு கண நேரம் நின்றது. அந்த 2 மரங்களுமே அடுத்தடுத்து தான் இருந்தன. பின் ஏதோ வெண்ணையை வெட்டும் கத்திகள் போல பொல பொல வென்று மரங்கள் தரையை நோக்கி நகர்ந்தன. சில நிமிட நேரத்துக்குள் நடந்து முடிந்து விட்டது அனைத்தும். மரம் கீழ் இறங்குவதை கண்கொட்டாத பிரமிப்புடன் பார்த்து கொண்டிருந்தார்கள் வந்தியத்தேவனும் சகாக்களும். ஏற்கனவே விழுந்த மரத்தின் கனமும் அடுத்தது விழுந்த வேகமும் அணை உடைவதற்கு முழு ஆதரவு கொடுத்தன. முதலில் பிளவின் வழியாக சலசல சப்தத்துடன் நீர் மெதுவாகத்தான் கசிய தொடங்கியது. பின்னர் தேக்கி வைக்கப்பட்டிருந்த அவ்வளவு நீரும் இவ்வளவு நாள் அடைபட்டு கிடந்த கோபத்தை எல்லாம் ஒன்றி திரட்டி கொண்டு ஆவேசமாக பொங்கி பெருவெள்ளமாய் பெருத்த ஓசையுடன் வெளியேற முயற்சி செய்யவே மீதி அணையும் மடமடவென உடைய தொடங்கியது. வந்தியத்தேவன் நீரின் பாதையிலிருந்து தாவினான். அவனுடைய பரிவாரங்களும் தப்பி பிழைத்து மேலேறினார்கள். ஏதோ பிரளயத்தை பார்ப்பது போல இருந்தது. சற்று முன்னால் கவலையும் வேதனையும் குடிக்கொண்டிருந்த வந்தியத்தேவனுடைய முகத்தில் இப்போது வெற்றி புன்னகை தவழ்ந்தது. பாய்ந்து வந்த தண்ணீர் கிராமத்தை என்ன செய்யுமோ என்று எல்லோரும் கண்கொட்டாத ஆர்வத்துடன் திரும்பி பார்த்தார்கள். வெள்ளம் கிராமம் வரை அதற்கு நிர்ணயிக்கப்பட்ட வழியில் தான் சென்றது. அது எதிர்ப்பை எதிர்கொண்டது கிராமத்தின் வெளிச்சுவரிலும் உட்புறத்திலும் தான்.
அங்கு சரியான பராமரிப்பு இல்லாமல் தூர் வாரப்படாமல் இருந்த ஓடையின் பாதையில் அவ்வளவு வெள்ளம் செல்ல முடியவில்லை. நீர் பிரவாகம் உடனே நிலமெங்கும் பரவியது. கொள்ளையரின் கிராமத்தை அக்கு வேறு ஆணி வேறாக பெய்தெறிந்தது அந்த பிரவாகம். சுய நினைவில் இருந்தவர்கள் வெள்ளத்தில் சிக்கிக் கொள்ளாமல் இருக்க ஓடினார்கள். ஆனால் முடியவில்லை. போதையில் இருந்தவர்களையும் தூக்கத்தில் இருந்தவர்களையும் அந்த வெள்ளம் இழுத்துச் சென்று மேற்கு வேரியின் மீது முட்டியது. சற்று நேரத்துக்கெல்லாம் நதியின் முகத்வாரத்தில் கிராமத்தின் உடைமைகளும் இறந்த கொள்ளையரின் உடல்களும் கிடந்தன. கொள்ளையர் கிராமத்தில் பெரும் இரைச்சல் கேட்டது. வெள்ளத்திலிருந்து தப்பிக்க பலரும் சிறு முயற்சி கூட செய்யவில்லை. இரவெல்லாம் களியாட்டங்களில் கழித்தவர்கள் அபாயத்தை எதிர்கொள்ளும் போது எழுப்பிய பயக்கூக்குரல் வானவெளியை எல்லாம் கிடுகிடுக்க வைத்தது. வெள்ளத்தை கண்டு செய்வதறியாது அலறினார்கள். உயிர் சேதம் பெரிதாக இல்லை என்றாலும் அந்த வெள்ளப்பெருக்கில் கிராமமே தரைமட்டமானது. உடைந்து போன அணையை ஒரு பரவசத்துடன் பார்த்து கொண்டே இருந்தான் வந்தியத்தேவன். நிமிடத்துக்கு நிமிடம் ஏரியின் நீர்மட்டம் குறைந்து கொண்டிருப்பதை கவனித்தான். அது காலியாகும் போது கிராமமும் காலியாகிவிடும் என அவனுக்கு தெரியும். திரும்பி பார்த்தால் கிராமத்தில் முன்பிருந்த ஜன நடமாட்டமும் கலகலப்பும் இல்லை. அவன் தோளை பற்றி குலுக்கினான் ஒரு வணிகன். இனி இங்கு அதிக நேரம் இருப்பது ஆபத்து, செல்வம் வாருங்கள் என்றான். மனம் இல்லாமல் வந்தியத்தேவன் திரும்பினான். போகும் வழியில் தன் வெற்றியை பொன்னியின் செல்வரிடம் விவரிக்க வேண்டும். அவர் புகழும் வார்த்தைகளை காது குளிர கேட்க வேண்டும் என்று நினைத்தபடி நடந்தான். அப்போது அவன் மனதில் ஒரு பயம் தோன்றியது. பொன்னியின் செல்வரும் வெற்றி பெற்றிருக்க வேண்டுமே. அந்த நினைப்பு வந்தவுடன் அவனது கால்கள் வேகமாக நடந்தன. ஆனால் குகையை அடையும் முன்பே துறைமுகத்தில் தீயின் ஆக்ரோஷ தாண்டவங்கள் தெரிந்தன. துறைமுகத்தில் புகையானது வான முகடு வரை சென்று மேகம் போல விரிந்தது. ஆகா, அவருக்கும் வெற்றிதான் என்று எண்ணினார். துறைமுகத்தை தாக்கச் சென்ற படையும் இவர்களுக்கு முன்பே வெற்றியுடன் வந்துவிட்டது. வந்தியத்தேவனோ அணையை தகர்த்து கொள்ளையர் கிராமத்தையே நிர்மூலமாக்கிவிட்டான். வெற்றி என்பது மதுவை விட போதை தரக்கூடியது. அந்த மயக்கத்தில் வந்த வந்தியத்தேவனும் பொன்னியின் செல்வரும் ஒருவரை ஒருவர் அணைத்துக் கொண்டனர். இளவரசே, மாபெரும் வெற்றி என்றான் வந்தியத்தேவன். அது என்னவோ, இத்தனை காலம் நாம் கண்ட வெற்றிகளை காட்டிலும் இந்த வெற்றி இணையற்ற சிறப்புடன் திகழ்கிறதே என்று கேட்டார். பொன்னியின் செல்வர் பதிலளித்தார். வந்தியத்தேவரே, இதுவரையில் சோழ சாம்ராஜ்யத்துக்கு எவ்வளவோ மகத்தான சேவைகளை புரிந்திருக்கிறீர்கள். ஆனால் அவை எல்லாவற்றையும் விட பரம முக்கியமான காரியம் இன்று நீங்கள் செய்தது. ஒரு நொடி மௌனத்துக்கு பின், ஆனால் வல்லவராயரே, இனிமேல்தான் நமக்கு சோதனை. தங்கள் மீது இன்னொரு கோஷ்டி படையெடுத்து வரக்கூடும் என்று கனவிலும் கொள்ளையர்கள் கருதவில்லை. அவர்கள் சற்றும் எதிர்பாராத சமயத்தில் தாக்கி ஜெயம் கொண்டோம். கொள்ளையரின் வஞ்சகத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. பல நாட்களாக இருந்த அவர்களது சேமிப்பு அழிந்ததை கண்டு அவர்களுடைய உள்ளத்தில் எவ்வளவு பயங்கரமான வன்மம் குடிக்கொண்டிருக்கும் என்று எண்ணும் போது நம்மை அவர்கள் உயிரோடு இந்த தீவை விட்டு போக விடுவார்களா என்பதே சந்தேகம்தான் என்றார். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கதைச்சோலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.